ஹரே கிருஷ்ணா. வணக்கம். மீண்டும் அனைவரையும் இஸ்கான் சேலம் சார்பில் வரவேற்கத்தில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கிருஷ்ணர் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து கிருஷ்ணருடைய ஒவ்வொரு கதைகளாக பார்த்துட்டுருக்கோம். தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்கானின் ஸ்தாபகாச்சாரியருடைய கருணை நம்மளுக்கு கருணையோடு இந்த புத்தகத்தை வழங்கியிருக்கார். ஸ்ரீமத் பாகவதத்தின் 10வது காண்டத்தின் சுருக்கம். 90 கதைகள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கதையாக பார்த்துட்டுருக்கோம். ஸோ இந்த வாரம் தொடர்ந்து 48வது கதை, கிருஷ்ணர் தம் பக்தர்களை திருப்தி செய்கிறார், கிருஷ்ணா ப்ளீசஸ் இஸ் டிவோட்டிஸ் அப்படிங்கிற சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு வாரமும் கிருஷ்ணருடைய ஒரு கதையை பார்த்துட்டு அதிலிருந்து ஏதாவது ஒரு தாத்பரியம், ஏதாவது ஒரு ஃபிலாசபியை எடுத்து ஆழமாக டிஸ்கஸ் பண்ணி அது எப்படி நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிப்பது அப்படிங்கிறத நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த வாரம் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்களை திருப்தி செய்கிறார். ஸோ அவருடைய பக்தர்கள்லேயே பக்தர்களுடைய வாழ்க்கை என்ன, பக்தி தொண்டு, பக்தி சேவை. ஸோ சேவை பல விதமான சேவைகள் இருக்குது, ஆனால் எல்லா விதமான சேவைகள்லையுமே உயர்ந்த சேவை ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுக்கு கிருஷ்ணரையும் அவருடைய சேவையுமே அறிமுகப்படுத்தின நம்மளுடைய ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, புஸ்தகம் விநியோகம் அப்படிங்கிறது அனைத்து சேவைகள்லையுமே முக்கியமான சேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பகவத்கீதை, பாகவதம், ஸ்ரீமத் பாகவதம் இந்த புஸ்தகங்கள்லாம் பக்தர்கள் விநியோகம் பண்ணுறது வழக்கம். ஸோ குறிப்பாக டிசம்பர் மாதம் மேரத்தான் அப்படின்ட்டு அழைக்கிறோம். ஸோ அது ஏன், எப்படி பண்ணாங்க, எப்படி பண்ண போகிறோம், நம்ம எப்படி இந்த சேவையில் ஈடுபடலாம் போன்ற விஷயங்கள் புஸ்தக விநியோகத்தை பற்றி நம்ம அதிகமாக இந்த வாரம் அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து இன்றைக்கி யூடியூப்பில் இருக்கிற பல வீடியோஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, இல்லை அட்ராக்டிவான சில கவர்ச்சிகரமான தலைப்புகள் கொடுப்பாங்க. இதை 5 நாள் செய்து பாருங்கள், 10 கிலோ இடை குறையும், இது மட்டும் 2 நாள் செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பம் ஏற்படும் அப்படின்லாம் வந்து டைட்டில் கொடுப்பாங்க. ஸோ நம்மளும் வந்து 30 நாட்கள் இதை செய்யுங்கள், கிருஷ்ணரை நீங்கள் நேரில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் கொடுக்கலாமா யோசித்தோம். ஸோ உண்மையிலேயே புஸ்தக விநியோகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, ஸ்ரீல பிரபுபாதர் எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வாரம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் குருக்கும் கிருஷ்ணருக்கும் நம்மளுடைய வந்தனைகளை தெரிவித்து நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மம ஜான திமிராந்தஸ்ய ஜானாஞ்சனா ஷலாகயா சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீகுரவே நமஹ. மூக்கோம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்க்ருபாதம் அஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச ஸ்வாமினிதி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமினிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவேன் கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சாத்ய தேசதாரிணே ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீஅத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்த. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ நம்ம கடைசியாக சில வாரங்களுக்கு முன்னால், கொஞ்சம் வாரங்கள் தாமோதர் ஆரத்தினால் நம்ம நிகழ்ச்சி நடக்கலை. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம தொடங்கியிருக்கோம். ஸோ கடைசியாக நம்ம பார்த்த அத்தியாயம், கிருஷ்ணர் வந்து உத்தவர விருந்தாவனத்துக்கு அனுப்பியிருக்கார். அங்கே இருக்கிற விரஜவாசிகள், விருந்தாவன பக்தர்களை, விருந்தாவன பக்தர்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி உத்தவர் அனுப்பியிருக்கார். அஃப்கோர்ஸ் அதுக்கு உள்நோக்கமும் நம்ம பார்த்தோம். உத்தவரும் எந்த அளவுக்கு விருந்தாவன பக்தர்கள் ரொம்ப உயர்ந்த பக்தர்கள் அப்படிங்கிறத பார்த்து புரிஞ்சுட்டார். திரும்ப வந்த உடனே கிருஷ்ணருக்கு விருந்தாவனத்தில் நடந்த அனைத்து நிகழ்ச்சிகளையுமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ உத்தவரும் கிருஷ்ணரும் பல நாட்கள் அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போது அஃப்கோர்ஸ் மதுராவில் கிருஷ்ணர் இருக்கார். கிருஷ்ணருக்கு அவருடைய பல லீலைகள் அங்கே நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ கிருஷ்ணர் மதுரைக்கு வந்த முதல் நாள்லேயே குப்ஜா, திரிவக்ரா, அதாவது கூணி, ஒரு கூணி இருந்தால் இல்லையா, அந்த கூணியை வந்து
ஒரு அழகான ஒரு பெண்ணாக மாற்றினார் கிருஷ்ணர். அது ஏன் அப்படிங்கிறத நம்ம சில அத்தியாயங்களுக்கு முன்னால் பார்த்தோம். குப்ஜா என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணருக்கு சந்தனம், ஒரு சந்தனத்தை வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறாங்க. ஸோ அந்த பக்தி தொண்டு, பக்தி அன்போடு கம்சனுக்காக அவங்க அர்ப்பணிக்க வேண்டியது. ஸோ ஆனால் கிருஷ்ணர் பார்த்து கிருஷ்ணருடைய மகிமையை புரிஞ்சுண்டு கிருஷ்ணருக்கு தான் இதை அர்ப்பணிக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல மனப்பான்மையோடு குப்ஜா என்ன பண்ணுறாங்க, கம்சனுக்கு உரித்தான, உண்மையிலேயே எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தம், பட் ஆனால் அந்த ஊரில் எல்லாரும் கம்சனுடைய ஆட்சியில் பயந்து எல்லாமே கம்சனுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த தோபி பார்க்கலாம், அந்த துணி கடைக்காரர். ஸோ அவர் என்ன பண்ணுறார், கம்சனுக்கு தன்னுடைய கம்சனுடைய துணிகள் எடுத்துகிட்டு போகும்பொழுது கிருஷ்ணர் கேட்டப்போ அவன் வந்து கொடுக்கவே இல்லை, மறுத்துட்டான். ஸோ ஆனால் இங்கே ஏன்னா கம்சன் மேலே எல்லாருக்கும் பயம், கம்சனுக்கு போய் சேர வேண்டியது ஏதோ பொடி பசங்க ரெண்டு பேர் கேட்குறாங்க அப்படின்னோடனே அவன் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் குப்ஜா கிருஷ்ணர் மேலே இருக்கிற அன்புனால் அதை அன்போட பக்தியோட அதை வந்து அர்ப்பணிக்கிறாங்க. ஸோ அது செய் அந்த ஒரு சின்ன அன்பு அந்த தொண்டு செய்ததுனால கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், அந்த கூணியை வந்து ஒரு அழகான பெண்ணாக மாத்துறார். ஸோ இப்போது அந்த பெண் உடனே கிருஷ்ணர் மேலே ஒரு காம இச்சை ஏற்படுது. கோபியர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள அந்த அன்பு உறவு, அது ராச பஞ்சாத்தியாயம் உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு இது வந்து 48வது அத்தியாயம், 29லேருந்து 34 வரைக்கும் அந்த 5 அத்தியாயத்தில் கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் உள்ள அந்த திவ்யமான உறவு எந்த அளவுக்கு தூய்மையானது அப்படிங்கிறத பல குணங்களை நம்ம பார்த்தோம். கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், எல்லாருமே அவருடைய சக்திகள், அனைத்து சக்திகளுக்கும் அவர்தான் மூலம், அவருடைய சேவைக்காக தான் எல்லாமே இயங்கின்றிருக்கு. கோபியர்களுடைய உண்மையான அன்பு, இந்த உலகத்தில் காமம் துக்கும் வைகுண்டத்தில் ஆன்மீக உலகங்களில், அதாவது கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் உள்ள அந்த பிரேமைக்கும் எந்தளவுக்கு முற்றிலும் எதிர்மறையானது, 108 டிகிரி ஆப்போசிட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆழமாக அங்கேயே பார்த்தோம். ஆனால் இங்கே குப்ஜா வந்து என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணரோட நெருங்கிய உறவு ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு விருப்பப்படும் பொழுது கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், நான் உங்களை அப்புறம் திருப்தி செய்கிறேன், என்னுடைய கடமைகள் பொறுப்புகள் சிலது இருக்குது, அந்த விஷயங்கள்லாம் முடித்த பிறகு நான் உங்களை வந்து திருப்தி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ கோபியர்கள் கிருஷ்ணர் மேலே வச்சிருந்த அன்பானது அது எந்த விதமான காமமும் கிடையாது, சுயநலம் இல்லாமல் தூய அன்பில் உருவாகின ஒரு உறவு தான் அது. ஆனால் இங்கே குப்ஜா தன்னுடைய புலன்களை திருப்தி செய்து கொள்வதற்காக, ஏன்னா அவங்க வந்து ஒரு சொசைட்டி கேர்ள், ஒரு வேசியாக இருந்தாங்க. ஸோ ஒரு வேசியாக இருந்ததுனால ஏன்னோ அவங்களால என்ன செய்ய முடியும், தன்னுடைய உடலை தான் வந்து அர்ப்பணிக்க முடியும். ஸோ அவங்களுடைய வழியிலேயே கிருஷ்ணரை திருப்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பத்தை தெரிவித்தாங்க. ஆனால் அவங்க கூணியாக இருந்த காரணத்தினால யாருமே வந்து அவளை அனுபவிக்க வரலை. ஸோ ஆனால் இப்போ அழகான ஒரு பெண்மணி ஆனவாட்டிலும் ஸோ கிருஷ்ணரை நான் வந்து என்னுடைய உடலை அர்ப்பணிக்கணும் சொல்லி, கிருஷ்ணர் மூலமாக என்னுடைய உடலை திருப்தி பண்ணணும்னு சொல்லி காம இச்சையினால தான் வந்து அவங்க கிருஷ்ணர் அணுகினாங்க. ஸோ கிருஷ்ணர் நான் கண்டிப்பாக திருப்தி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஸோ இது ஆழமான ஒரு கதைகள், நம்ம இந்த ஆழமான கதைகளை வந்து நம்ம பல அத்தியாயங்களாக நம்ம பார்த்துருக்கோம். இதனுடைய தூய்மையை வந்து ஸோ புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த விஷயங்கள் புரியாமல் இருக்கலாம். ஸோ தயவுசெய்து நீங்கள் அந்த அத்தியாயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆழமான கருத்துக்கள் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். தயவுசெய்து இந்த உறவு முறைகளை வந்து நம்ம கிருஷ்ணர் ஏதோ ஒரு ஒரு பெண் பித்தர் அப்படின்ட்டு நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ எப்படி எல்லா ஆச்சாரியர்களும் சாஸ்திரங்களும் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக நம்மளுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது கம்சனை கொண்டாட்சி எல்லாரையும் எல்லா லீலைகளும் முடிஞ்ச பிறகு அக்ரூரருக்கும் அதான் சொன்னார். அக்ரூரர் கிருஷ்ணரை மதுராவிலிருந்து விருந்தாவனத்திலேருந்து மதுரைக்கு அழைச்சிட்டு வந்தப்போ அக்ரூரரும் தன்னுடைய வீட்டுக்கு கிருஷ்ணரை அழைச்சார். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், என்னுடைய எல்லா காரியங்களும் முடித்த பிறகு உங்களை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த அத்தியாயத்தில் எப்படி கிருஷ்ணர் எல்லா பக்தர்களையும் திருப்தி செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல குப்ஜா வீட்டுக்கு கிருஷ்ணர் போகிறார். ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணர் குப்ஜா வந்து நல்ல விதத்தில் வரவேற்று கிருஷ்ணருக்கும் குப்ஜாவுக்கும் பல விதமான அந்தரங்க லீலைகள் நடக்குது. ஸோ ஆச்சாரியர்கள் என்ன விளக்குறாங்க,
நம்மளுடைய ஆச்சாரியர்கள் குப்ஜா வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய கிருஷ்ணருக்கு எண்ணற்ற சக்திகள், ஆனால் ஒரு குறிப்பிட்ட சக்தி பூசக்தி அப்படிங்கிற ஒரு சக்தியுடைய விரிவாக்கம் தான் குப்ஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வெளித்தோற்றத்தில் பார்க்கும்போது அவங்க ஒரு வேசியாக இருந்திருக்காங்க, ஒரு வேசி தன்னுடைய புலன்களை அனுபவிக்கிறதுக்காக கிருஷ்ணர் அணுகியிருக்காங்க, இதெல்லாம் சரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரி கிடையாது. ஆச்சாரியர்கள் தெளிவாக சொல்கிறாங்க, இத்தகைய அணுகுமுறை பரிந்துரைக்கப்படவில்லை, இது தூய பக்தியும் கிடையாது. இப்போ கிருஷ்ணருடைய கோயிலில் தேடி பல பேர் கோயிலுக்கு வரும்பொழுது பல எதிர்பார்ப்புகளோடு வராங்க, எனக்கு பணம் வேணும், காசு வேணும், குழந்தை வேணும், சந்தோஷம் வேணும். ஸோ பக்தி அப்படிங்கிறது கிருஷ்ணருக்காக மட்டும், தூய பக்தி அப்படிங்கிறது எந்த ஒரு கலப்படம் இல்லாத அன்பு தொண்டு தான் தூய பக்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தடையும் இல்லாமல் நித்தியமாக பகவானுக்கு அவருடைய திருப்திக்காக கிருஷ்ணருடைய திருப்திக்காக செய்வது அப்படிங்கிற தூய பக்தி, அது உயர்ந்த நிலை. கலப்படம் உள்ள பக்தி என்ன, எதிர்பார்ப்போடு செய்வது. அதுலேயுமே வந்து கிருஷ்ணர் மூலமாக என்னுடைய காம இச்சைகளை திருப்தி செய்து கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தாழ்மையான நிலை, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. குப்ஜா அந்த நிலையில் தான் அணுகியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க வந்து பகவானுடைய அந்தரங்க சக்தியுடைய விரிவாக்கமாக இருக்கும்பொழுது ஏன் இத்தகைய ஒரு செயல்பாட்டை அவங்க செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. என்ன உதாரணம், இந்த விஷயங்களை செய்யக்கூடாது, கிருஷ்ணரை இப்படி அணுகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறதுக்காக கிருஷ்ணர் இத்தகைய லீலைகளை செய்கிறார். உதாரணத்துக்கு இப்போ அர்ஜுனன் எடுத்துக்கோங்களேன், அர்ஜுனனுமே வந்து பகவத்கீதை சொல்வதற்கு முன்னால் கிருஷ்ணர் வந்து போர் செய்ய சொல்கிறார், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறார் இல்லையா அர்ஜுனன். ஸோ அர்ஜுனன் அங்கே ஒரு சாதாரண அறியாமைக்கு உட்பட்ட ஒரு கட்டுண்ட ஆத்மாவாக ஒரு உதாரணத்துக்காக, அர்ஜுனன் வந்து பகவானுடைய தூய பக்தர், என்றைக்குமே வந்து அவர் கிருஷ்ணர் சொல் பேச்சை தட்டினது கிடையாது. ஆனால் இங்கே லீலை காரணத்துக்காக அவர் என்ன பண்ணுறார், நான் போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன லீலை காரணத்துக்காக அவர் போர் செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால நம்மளுக்கு பகவத்கீதை கிடச்சிது. ஸோ பகவான் தன்னுடைய பக்தர்களை சில சமயம் அறியாமல வைப்பார், ஏன் அப்படின்னா அது மூலமாக சில விஷயங்களை நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக. ஸோ பகவானுடைய பூசக்தியாக இருந்தாலுமே இந்த இடத்துல கிருஷ்ணரை வந்து அவங்கள தவறான எண்ணத்தில் அணுகுனதும் சரி கிடையாது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்கிறதுக்காக இந்த விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆனால் கிருஷ்ணர் எந்த அளவுக்கு கருணையோடு இருக்கார் அப்படிங்கிறதையும் இந்த லீலை மூலமாக புரிஞ்சுக்கணும். அவங்க வெறுமே சந்தனத்தை கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்தாங்க ஆச்சாரியர்கள்னு சொல்கிறாங்க, அதுக்கு மேலே அவங்க எந்த ஒரு புண்ணியமும் செஞ்சது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு உயர்நிலையை கிருஷ்ணர் இப்போது கொடுக்க போகிறார், தன்னுடைய நெருக்கமான ஒரு உறவை கொடுத்து கிருஷ்ணருக்கு அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஒரு விதத்தில். என்ன, அவருக்கு ஆயிரக்கணக்கான லக்ஷ்மிகள் கோபியர்கள் தூய பக்தர்கள் தொண்டு செய்துட்டு இருக்கும்பொழுது ஒரு வேசிக்கிட்ட அணுகி அவருடைய புலன்களை திருப்தி செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எனிவே கிருஷ்ணருக்கு புலனின்பம் அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத வந்து தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் அந்த அத்தியாயங்கள்லாம் பார்க்கணும் பார்க்காதவங்க. ஸோ இப்போது கிருஷ்ணர் எப்படி உயர்ந்த பிரம்மச்சாரி அப்படிங்கிறதையே வந்து ஒரு அத்தியாயமாக நம்ம பார்த்துருக்கோம். கிருஷ்ணருடைய உறவுகள் எப்படி ஆன்மீகமயமானது, திவ்யமானது, ஜென்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதா தெக்வா தேகம் புனர்ஜென்ம நாயிதி மாமேதி ஸோ அர்ஜுனா. கீதையில் என்ன சொல்கிறார், என்னுடைய பிறப்பு மற்றும் செயல்கள் திவ்யமானது. இதை யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மறுஜென்மம் எடுக்கிறது கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக கிருஷ்ணர் தத்துவ ரீதியாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போது குப்ஜா என்ன ஆகிறது, அந்த நெருக்கமான உறவு முறைகள் முடிந்த உடனே குப்ஜாவுடைய காமமானது முற்றிலும் அழிக்கப்பட்டு தூய அன்பு கிருஷ்ணர் மேலே அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ கிருஷ்ணருடைய சேவை என்னைக்கு ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கே கிருஷ்ணர்கிட்ட நெருக்கமான உறவு ஏற்பட்டது. இன்னும் மேலும் அந்த நெருக்கத்தை வந்து செயல்படுத்தும் பொழுது முற்றிலுமாக அவங்க தூய்மை அடைஞ்சிடுறாங்க. ஸோ இது மூலமாக ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிறிய சொல்பம் அப்பியசிய தர்மசிய திராயதோ மகதோ பயம், ஒரு சிறிதளவு சேவை பகவானுக்கு நம்ம தொண்டு செய்தாலும் நம்மளுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து. ஸோ இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. சில பிரபாதர் கிருஷ்ணா புக்கில் மேலும் என்ன ஒரு கருத்தை சொல்கிறார் அப்படின்னா, கௌடிய சம்பிரதாயத்தில் நம்ம ராதாகிருஷ்ணருடைய வழிபாடு கோபியர்களுடைய அணுகுமுறை, கோபியர்கள் எப்படி கிருஷ்ணர் வழிபட்டாங்களோ அந்த அணுகுமுறை, சைத்தன்ய மகாபிரபு கௌடிய சம்பிரதாயத்தில் சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையால்
அனர்பித்த சரிம் சிராத் கருணையாவதிர்ண கலௌ சமர்ப்பயுதம் முனதுஜ்வல சுபக்தி ஸ்ரீயம் ஹரிபுரத்த சுந்தர துதி கதம்ப சந்தீபித ஸ்புரத்வா ஹிருதய கண்டரே சச்சி நந்தனா. பகவானுக்கு எண்ணற்ற பக்தர்கள் இருக்காங்க. அனைத்து பக்தர்களை விட கோபியர்கள் உயர்ந்த பக்தர்கள். அவங்க கிருஷ்ணர் எப்படி வழிபட்டாங்க, கிருஷ்ணருக்காக அனைத்து விஷயங்களையுமே தியாகம் செய்தாங்க, கிருஷ்ணருக்காக ஆடினாங்க பாடினாங்க, அனைத்து சேவைகள்லையுமே ஈடுபட்டாங்க. அத்தகைய வழிபாடு தான் அனைத்து வழிபாடுகள்லையுமே உயர்ந்த வழிபாடு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சாஸ்திரமும் ஆச்சாரியர்களும் தெரிவிக்கிறாங்க. அத்தகைய உயர்ந்த வழிபாட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. யார் நம்ம ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கிற கலியுக வாசிகளுக்கு இந்த உயர்ந்த பக்தியை கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போது இந்த ஒரு பாதையில் சில என்ன சொல்கிறது, சில சாரார் குறிப்பாக சஹஜியர்கள் அப்ப சம்பிரதாயம், இது சம்பிரதாயம் கௌடிய சம்பிரதாயம், அப்ப சம்பிரதாயம் சொல்லிட்டு கிருஷ்ணருடைய அந்த கோபியர்கள் உறவை தவறாக புரிந்து கொண்டு நாங்களும் சில பக்தர்கள் வெளிப்படையாக தூய்மை அடைஞ்சிக்காம கோபியர்களை நகல் செய்வது, தவறான உடல் உறவில் ஈடுபட்டு கோபியர்களை நகல் செய்து பக்தி என்ற பெயரில் பல விதமான தவறான காரியங்களில் ஈடுபடுறது. ஸோ அத்தகைய பேரளவு பக்தர்களை சில பிரபுபாதர் இந்த அத்தியாயத்தில் வந்து மேற்கோள் காட்டி கிருஷ்ணரை இவ்வாறு அணுகக்கூடாது, தவறான வழிமுறை அப்படிங்கிறத நம்மளுக்கு திரும்ப சொல்கிறார். ஸோ ஆனால் இந்த இடத்துல பார்க்கலாம், குப்ஜா அப்படி அணுங்கியிருந்தாலுமே இறுதியில் முற்றிலும் தூய்மை அடைஞ்சிடுறாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது, அத்தகைய அணுகுமுறை பரிந்துரைக்கப்படவில்லை சாஸ்திரத்தில். வேற ஏதாவது பௌதிக ஆசைகள் இருந்தாலும் கிருஷ்ணர்கிட்ட வரலாம், ஆனால் அது தூய பக்தி கிடையாது. கிருஷ்ணருடைய தொடர்பில் இருக்க இருக்க என்னாகும், அத்தகைய பௌதிக ஆசைகளையுமே கிருஷ்ணர் அழிச்சிடுவார். ஏன், நம்மளுக்கு உண்மையான ஆன்மீக சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த தாழ்ந்த சிற்றின்பங்கள் எளிமையாக அழிக்கப்படும். ஸோ ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கருத்துக்கள் உள்ள ஒரு கதை. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அத்தியாயங்களை நம்ம பார்த்துருக்கோம் பழைய அத்தியாயங்களில். ஸோ சுருக்கமாக இப்போது திரும்ப பார்க்க வேண்டியது இருந்தது. ஸோ குப்ஜா வந்து இன்னும் சில நாள் கிருஷ்ணர் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு கேட்கும்பொழுது கிருஷ்ணர் இல்லை, இப்போதைக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறத தெரிவிக்கிறார். ஸோ ஆனால் குப்ஜா ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்க, இப்போது இந்த இறுதி நிலையில் இன்னும் சில நாட்கள் இருந்துட்டு போகலாமே அப்படின்னு கேட்கும்பொழுது இப்போ தன்னுடைய புலனின்பத்துக்காக கேட்காம கிருஷ்ணருடைய திருப்திக்காக மட்டுமே கேட்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க. ஸோ இப்போ அடுத்து அக்ரூரருடைய வீட்டுக்கு போகிறாங்க. கிருஷ்ணர், பலராமர், உத்தவர் மூணு பேரும் போகிறாங்க. ஸோ அக்ரூரர் கிருஷ்ணருடைய மிக சிறந்த பக்தர். ஸோ கிருஷ்ணரும் பலராமர், உத்தவர் மற்றும் அக்ரூரர் ஒவ்வொருத்தரும் பல விதத்தில் வந்து மரியாதையை செலுத்திக்கிறாங்க. அக்ரூரர் வந்து பூஜை பண்ணுறார், வழிபாடு செய்கிறார், அவங்களுக்கு உகுந்த பொருட்களை அர்ப்பணிக்கிறார். ஸோ அக்ரூரர் என்ன பண்ணுறார், கிருஷ்ணருடைய காலை வந்து தன்னுடைய தொடையில் வச்சுட்டு கிருஷ்ணருடைய கால்களுக்கு மசாஜ் செஞ்சுக்கிட்டே வந்து பிரார்த்தனைகளை செலுத்துகிறார். பிரார்த்தனைகளை செலுத்தும் பொழுது அக்ரூரருடைய கண்கள் வந்து தண்ணீர் தார தரையை கொட்டது. வந்தனம் அப்படிங்கிற அந்த நவவித பக்தி, ஒன்பது அங்கங்கள் பக்தியுடைய ஒன்பது அங்கங்கள், அதில் வந்தனம், வந்தனம் அப்படின்னா பிரார்த்தனைகள், ப்ரேயர்ஸ், ப்ரேயிங், அந்த வந்தனத்துக்கு அக்ரூரர் உரித்தானவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அவருடைய பிரார்த்தனைகள் மிக சிறந்தது. இந்த பிரார்த்தனைகள் முதல் கட்டத்தில் நம்ம அக்ரூரை வந்து கிருஷ்ணரை மதுராலேருந்து அழிச்சுட்டு வரும்பொழுது அப்போது தன்னுடைய பிரார்த்தனை செலுத்துகிறார். மறுபடியும் இரண்டாவது தடவை இங்கே தன்னுடைய பிரார்த்தனைகளை செலுத்துகிறார். பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான கருத்துக்கள் தான் வந்து நம்ம அத்தகைய பிரார்த்தனைகளை பார்க்குறோம். ஸோ பிரபுபாதர் அவருடைய பிரார்த்தனைகளையும் பகவத்கீதை ஸ்லோகங்களையும் தன்னுடைய கிருஷ்ணா புக்கில் வந்து தெளிவாக கொடுக்குறார். எப்படி கிருஷ்ணர் கம்சன் அழிச்சு யாதவர்களை காத்தார், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தார்பணார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, பகவான் எப்படி பக்தர்களை காத்து அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யுகந்தோறும் அவதரிக்கிறார் அப்படிங்கிற கருத்தை வந்து முன்வச்சு, எப்படி பகவான் முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர், ஆனால் புத்தி இல்லாதவர்கள் அவரை எவ்வாறு தவறாக புரிஞ்சுக்கிறாங்க, அவஜானந்தி மாம மூடகா மானுஷம் தனுமாஷ்ரிதம் பரம்பாவம் அஜானந்தோ மமபூதம் மகேஸ்வரம்
அப்புறம் சர்வசிய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டம் அத்தஸ்மிருதிர் ஜானம் அப்போஹனம் ச வேதைஷ்ட சர்வேர் அகமேவ வேத வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். எப்படி அவர் கிருஷ்ணர்கிட்ட இருந்த அனைத்து ஞானமும் வெளி தோன்றுவது அவருடைய எல்லா வேதங்கள் மூலமாக பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்ளணும், அதுதான் வேதங்களின் சாரம் அப்படிங்கிறதையுமே வந்து சொல்றார். பக்தியா மாம் அபிஜானாத்தி யாவானியாஸ்மி தத்துவத தத்துவமாம் தத்துவத்தோ நத்மபிஷத்தை தரு. எத்தனையோ மார்க்கங்கள் பகவான் அடைவதற்கு இருந்தாலும் பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது தான் உயர்ந்தது. பக்தி மூலமாக மட்டும்தான் பகவான் திருப்தி அடைகிறார் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார். யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதே நந்தராத்மம் ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமயுக்த தமாமதாக. யார் சிறந்த யோகி, யார் ஒருத்தர் ஸ்ரத்தையோடு முழு நம்பிக்கையோடு பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்து பகவானுடைய தொண்டில் ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்க தான் சிறந்த யோகி அப்படிங்கிறத கருத்தையும் அக்ரூரர் தெரிவிக்கிறார். சர்வதர்மான் பரித்தியட்சிய மாமேகம் சரணம் விரஜ அப்படிங்கிற அந்த கருத்தையும் சொல்லிட்டு எப்படி கண்டுண்ட ஆத்மா காலான நாங்கள் நம்ம முக்குணங்களால் மாயையுடைய சக்தியால் முக்குணங்களில் உள்ளாக்கப்பட்டிருக்கோம். தெய்வீகேஷ குணமயி மம மாயா துரத்தியா மாமேவை பிரபத்தியந்தே மாயாமேதம் தரந்தித்தே. இப்படி முக்குணங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு பல கஷ்டங்களை கட்டுண்ட ஆத்மாக்கள் அனுபவிச்சுருக்கு. ஆனால் பகவான்கிட்ட யார் சரணடைகிறாங்களோ அத்தகைய பக்தர்கள் மோட்சமடைகிறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிவிக்கிறார். போக்தாரம் யக்னி தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சூரதம் சர்வபூதானாம் நெட்வாமாம் சாந்தி மிருச்சதி. அனைத்து போக்தாரம் யக்னி தபசம் அனைத்து யாகங்களுக்கும் அனைத்து போக்தங்களுக்கும் அவரே உரித்தானவர். சர்வலோக மகேஸ்வரம் அனைத்து லோகங்களுக்கும் அவரே மூலம். சர்வலோக சூரதம் சர்வபூதானாம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சூரத் அப்படின்னா உற்ற நண்பன், பகவான் ஒருத்தரே உற்ற நண்பர் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன் வச்சு கருணையோடு எங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறார். அனைத்து பக்தர்களும் தூய்மை அடைவது பகவானுடைய சக்தியால். அப்பேற்பட்ட பகவான் தன்னுடைய வீட்டுக்கு வரும்பொழுது தானும் தன்னுடைய வீடும் சுத்தமடைஞ்சது அப்படிங்கிறத கருத்தை வந்து சொல்லி தன்னுடைய பிரார்த்தனைகளை முடிக்கிறார். கிருஷ்ணர் அதுக்கு மிகவே திருப்தி அடைஞ்சு அவருடைய பிரார்த்தனைகள் எல்லாம் கேட்ட பிறகு அக்ரூரோடைய புகழை சொல்ல ஆரம்பிக்கிறார். அக்ரூரோடைய புகழை சொன்ன பிறகு என்ன சொல்கிறார், உண்மையிலேயே நீங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், அனைத்து நற்குணங்களையும் கொண்டவர், அனைத்து அனைத்து நற்குணங்களும் உங்கள்கிட்ட பார்க்க முடியும் அப்படிங்கிற கருத்தை வந்து கிருஷ்ணர் தெரிவித்து எல்லாருடைய நன்மைக்காக நீங்கள் எல்லாருடைய நன்மையை கருத்தில் கொண்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி என்ன சொல்கிறார், தயவு செய்து நீங்கள் ஹஸ்தினாபூர் போய் பாண்டவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கே பாண்டவர்களுடைய தந்தை மறைஞ்சதுலேருந்து பஞ்ச பாண்டவர்களும் குந்தியும் திருதராஷ்டிரருடைய பாண்டுடைய அண்ணா பாண்டுடைய தம்பி திருதராஷ்டிரருடைய பாதுகாப்பில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திருதராஷ்டிரர் பிறந்ததுலேருந்தே குருடனாக இருந்தாலும் பௌதிகமாக அதாவது வெளித்தோற்றத்தில் குருடனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கொடுமையான கொடூரமான அசுரத்தன்மையை உள்ள துரியோதனின் தன்னுடைய மகனான துரியோதனின் மேலே அவருடைய மேலே அதிக பற்று வச்சுருந்ததுனால ஆன்மீக ரீதியாகவுமே வந்து குருடாக இருக்கார் அப்படிங்கிற கருத்தை சொல்லி அவங்கள பற்றி பாண்டவர்களுடைய நலன் குந்தியுடைய நலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலோடு இருக்கேன், அவங்களுக்கு என்னுடைய கருணையை நான் செலுத்தணும், ஸோ அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத தயவுசெய்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாண்டவர்கள் மேலே இருக்கிற அன்பையும் இங்கே வந்து கிருஷ்ணர் வெளிப்படுத்துகிறார். ஸோ கிருஷ்ணர் பார்க்கலாம், ஏ தாமாம் பிரபத்தியந்தே தாம்ஸ்து தெய்வம் பஜாமிகம், எத்தனை பக்தர்களை பல விதத்தில் திருப்தி பண்ணி தன்னுடைய பாதுகாப்பு கீழே வச்சுட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ சில பிரபுபாதர் நம்மளுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் மிக உயர்ந்த தூய பக்தர், நம்மளுக்கு எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அனைத்து தூய பக்தர்கள்லையுமே வந்து சிறப்பு வாய்ந்தவர்,
கருணையோடு இந்த உலகத்துக்கு அவதரித்து நம்மளெல்லாம் காப்பாற்றினார். பல பல கோடிக்கணக்கான ஆத்மாக்களை காப்பாற்றின்றிருக்கார், காப்பாற்றினார். ஸோ சில பிரபுபாதருடைய சேவையில் முக்கியமான சேவை சில பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, புஸ்தக விநியோகம், அவருடைய புஸ்தகங்களை விநியோகிப்பது. ஸோ இப்போது அவருடைய புஸ்தகங்களை விநியோகிக்கிறது அப்படின்னா, பகவத்கீதை, பாகவதம், கிருஷ்ணா நம்ம பார்த்துட்டுருக்கோம், இந்த புஸ்தகங்கள்லாம் வந்து நம்ம போய் விநியோகம் பண்ணுவது. ஸோ சில பிரபுபாதரை நம்ம புஸ்தக விநியோகம் செய்து திருப்தி பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்போ கிருஷ்ணர் திருப்தி அடைஞ்சிருவார். ஸோ அப்போ கிருஷ்ணர் திருப்தி அடைஞ்சிட்டாருன்னா நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கிறத சொல்லணும் அவசியமே கிடையாது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் லட்சியம், கிருஷ்ணரை திருப்தி செய்வது. குப்ஜா கொஞ்சமாக சந்தனத்தை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சதுலேயே அவங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். அவங்க ரொம்ப ஒரு தாழ்ந்த நிலையில் இருந்தாலுமே உயர்ந்த லட்சியத்தை அவங்களால அடைய முடிஞ்சுது. ஸோ நம்மளால் முடிந்த அளவுக்கு பிரபுபாதருடைய சேவையில் நம்ம ஈடுபட்டு பிரபுபாதரை திருப்தி செய்தால் அப்படின்னா, நாளைக்கு சில பிரபுபாதர் கிருஷ்ணர்கிட்ட நம்மளுடைய பேரை பரிந்துரைச்சார் அப்படின்னா அவ்வளோதான். வேற என்ன வேணும் சொல்லுங்க? வாழ்க்கையினுடைய உண்மையான பக்குவ நிலை, உண்மையான பக்குவத்தை அடைஞ்ச மாதிரி இல்லைங்களா? ஸோ இப்போ பிரபுபாதருடைய புஸ்தக விநியோகம்னா என்ன, அது எப்படி செய்வது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் சுருக்கமாக. கிருஷ்ணருடைய வழிபாடு, வர்ஷிப் கிருஷ்ணா த்ரூ புக் டிஸ்ட்ரிபியூஷன், கிருஷ்ணரை புஸ்தக விநியோகம் மூலமாக வழிபடுதல் அப்படிங்கிறது. பொதுவாக வந்து கோயிலுக்கு போனோம், வழிபாடு செய்யணும்னா என்ன, அர்ச்சனை பண்ணுறது, பூஜை பண்ணுறது, ஆரத்தி பண்ணுறது, அபிஷேகம் பார்க்கறது. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய பொதுவான எண்ணங்களில் வழிபாடு செய்வது. பகவானை வழிபாடு செய்வது அப்படின்னா பிரார்த்தனைகளை செலுத்துவது அப்படிங்கிறதான் பொதுவான மக்களுடைய கருத்து. ஸோ கிருஷ்ணரை புஸ்தகம் விநியோகம் மூலமாக வழிபாடு செய்வதில் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு ஆழமான மற்றொரு சைட் பாயிண்ட், வேற ஒரு கருத்து, அதை நான் சொல்கிறேன், பட் டைம் இருக்காது நமக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. இன்னொரு கிளாஸில் நம்ம வந்து டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ராதா கிருஷ்ணருடைய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்வார் அப்படின்னா, நம்ம ராதாகிருஷ்ணர் இஸ்கான் கோயில்களில் பார்க்கலாம், ராதாகிருஷ்ணரை வந்து நம்ம வழிபாடு செய்கிறோம் இல்லையா. ஸோ ராதாகிருஷ்ணர் உள்ள அனைத்து அவதாரங்களும் உள்ளடங்கி இருக்கு இல்லையா. ஸோ ராதாகிருஷ்ணருக்குள்ள இருக்கிற லக்ஷ்மி நாராயணர் தான் அந்த வழிபாடை ஏற்றுக்கொள்றார் அப்படிங்கிறத சில பிரபுபாதர் சொன்னார். ஏன் அப்படின்னா, விதி பக்தி பாகவத மார்க்கம், பஞ்சராத்திரிகா பாகவத மார்க்கம். விதி பக்தி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த அர்ச்சனை வழிமுறைகள்லாம் வந்து அதில் உள்ளடங்கி இருக்கு. பாகவத மார்க்கம் எடுத்துக்கும் பொழுது ஸ்ரவணம், கீர்த்தனம், இத்தகைய வழிமுறைகள் உள்ளடங்கி இருக்கு. ஸோ இப்போ நாராயணர்க்குள்ள, அதாவது பஞ்சராத்திரத்துக்குள்ள ராதாகிருஷ்ணர் வழிபாடுகள் இருக்கு. ஆனால் உண்மையிலேயே உயர்ந்த நிலையில கோபியர்கள் கிருஷ்ணர் எப்படி வழிபாடு செய்தாங்க? அபிஷேகம், ஆரத்தி செய்யல, எப்படி செய்தாங்க? கிருஷ்ணரோட ஆடி பாடினாங்க. கிருஷ்ணருடைய நண்பர்கள் எப்படி கிருஷ்ணர் வழிபாடு செய்தாங்க? கிருஷ்ணரோட விளையாடுறது மூலமாக. யசோதா எப்படி கிருஷ்ணர் வழிபாடு செய்தாங்க? கிருஷ்ணருக்கு வெண்ணெய் கொடுப்பது மூலமாக. பல விதமான விரஜலீலைகள் நம்ம பார்த்தோம். ஸோ விரஜ பக்தர்கள் கிருஷ்ணர் எப்படி வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா, இத்தகைய வழிகள் மூலமாக. ஆனால் வைகுண்டத்தில் நாராயணரை நம்ம எப்படி வழிபாடு செய்வாங்க? அர்ச்சனை பண்ணுறது, ஆரத்தி பண்ணுறது, ஸ்லோகங்களை சொல்வது. ஸோ இதுதான் வந்து விதி மார்க்கம், பஞ்சராத்திரிக்க மார்க்கம். ஸோ உண்மையான ராதாகிருஷ்ண வழிபாடு அப்படிங்கிறது பூஜை அப்படிங்கிறது இல்லாமல் அதுக்கு மேலே இருக்கிற அந்த வழிமுறைகள், சரிங்களா? ஸோ ராதாகிருஷ்ணனுடைய உண்மையான வழிபாடு அது. இப்போ கௌரநிதாய், நம்ம கோயில்களில் சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த பிரபு, கௌரநிதாய் வழிபாடு செய்கிறோம், பூஜை பண்ணுறோம். ஆனால் சாஸ்திரத்தில் ஆச்சாரியர்கள் என்ன சொல்கிறாங்க, கௌரநிதாயுடைய உண்மையான வழிபாடு, பூஜையும் வழிபாடு தான், பட் அவங்களுக்கு உரித்தான உண்மையான உயர்ந்த வழிபாடு என்ன அப்படின்னா, அது பூஜை அறைக்குள்ளே கிடையாது, பூஜை அறைக்கு வெளியில். என்னது? நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய நாமத்தை உற்சாடனம் செய்வது, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினுடைய சங்கீர்த்தனம். எல்லாரும் இஸ்கான் பக்தர்கள் ஆடுறதையும் பாடுறதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மூலமாக சைத்தன்ய மகாபிரபுவை வழிபாடு செய்கிறது. கோபியர்கள் ராசலீலை மூலமாக கிருஷ்ணரை வழிபாடு செய்தார்கள், பக்தர்கள் சங்கீர்த்தனம் மூலமாக சைத்தன்ய மகாபிரபுவை வழிபாடு செய்கிறார்கள். ஸோ சில பிரபுபாதருடைய வழிபாடு அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன அப்படின்னா, தினசரி குரு பூஜை எப்போ பூஜை பண்ணுறோம், அதுவும் வழிபாடு தான். ஆனால் அதை விட உயர்ந்த வழிபாடு புஸ்தக விநியோகம், டிஸ்ட்ரிபியூட்டிங் புக்ஸ். ஸோ உண்மையிலே சில பிரபுபாதருக்கு எந்த அளவுக்கு இந்த புத்தக விநியோகம், புத்தக விநியோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
ஸோ ஸ்ரீல பிரபுபாதர் திருப்தி அடைஞ்சிட்டா சைத்தன்ய மகாபிரபு திருப்தி அடைவார், சைத்தன்ய மகாபிரபு திருப்தி அடைஞ்சா கிருஷ்ணர் திருப்தி அடைஞ்ச மாதிரி. ஸோ அதனால் புஸ்தகம் விநியோகம் மூலமாக எப்படி கிருஷ்ணரை வழிபாடு செய்வது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோம். ஸோ ஸ்ரீல பிரபுபாதருடைய புஸ்தகங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா, பிரபுபாதர் சொன்னார் books are the basis, preaching is the essence, purity is the force, utility is the principle. இஸ்கானுடைய நான்கு கொள்கைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், ஃபோர் பிரின்சிபல்ஸ். ஸோ books are the basis, புஸ்தகங்கள் தான். ஸோ உதாரணத்துக்கு பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரதம், இந்த புஸ்தகங்கள். ஸோ இஸ்கானுடைய சேவைகள்லேயே முக்கியமான சேவை பிரபுபாருடைய புஸ்தகங்கள் விநியோகம் பண்ணுவது. பிரபுபார் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் என்னுடைய புஸ்தகங்கள் மூலமாக இன்னும் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஐ எம் ஸ்டில் ப்ரெசன்ட் த்ரூ மை புக்ஸ், த்ரூ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், என்னுடைய உபதேசங்கள் மூலமாக நான் இன்னும் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ சில பிரபுபாதருடைய உறவு முறை நம்ம புஸ்தகங்கள் மூலமாக வளர்த்துக்கொள்ளணும். ஸோ பகவானுடைய, பகவானை எப்படி அடைவது, நான் யார், கடவுள் யார், அவர் எப்படி அடைவது, எப்படி என்னுடைய எல்லா விதமான கஷ்டங்கள்லிருந்தும் வெளிவருவது போன்ற அனைத்து விஷயங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டு, சாஸ்திரம் குரு சாது சாஸ்திரம், இந்த சாஸ்திரம் தான் ஆன்மீக வாழ்க்கைக்கு அடிப்படை. ஸோ ஆச்சாரியர்கள் அப்படிங்கிறவங்க கிருஷ்ணருடைய இந்த சாஸ்திரத்தை நம்மளுக்கு புரியற மாதிரி கொடுக்கறது தான் ஒரு குருவுடைய முக்கியமான கடமை. ஸோ இன்னைக்கு குரு அப்படின்னா வந்து ஆசீர்வாதம் பண்ணணும், இல்லை வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை, எனக்கு யோகா சொல்லி கொடுத்து எனக்கு வந்து முதுகு வலியை போக்கணும், எனக்கு ஆசீர்வாதம், இந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயங்களுக்கு தான் எனக்கு வந்து குரு. ஆனால் உண்மையான குருவுடைய கடமை என்ன, ஞானத்தை நம்மளுக்கு கொடுத்து பக்தி, பக்தி வழிமுறையை காட்டுவது தான் அவங்களுடைய கடமை. ஸோ அதுதான் வந்து அனைத்து சாஸ்திரங்களும் சொல்கிறது, அந்த சாஸ்திரத்தை உள்ளதை உள்ளபடி. அதனால தான் பகவத்கீதை உண்மை உருவில், பகவத்கீதை ஆசிரியர் இந்த சாஸ்திரங்களை சில பிரபுபாதர் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரதம், இந்த புஸ்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தினசரி ராத்திரி தூங்காமல் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் தூங்குவார் சில பிரபுபாதர். ராத்திரி முழுக்க இந்த சாஸ்திரங்களை சமஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்த்து நம்மளுக்கு ஆங்கிலத்திலே கொடுத்தார். பக்தி வேதாந்த புத்தக அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி பிபிடி, பக்தி வேதாந்த புக் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு தனி கட்டளையை வந்து, தனி இயக்கத்தை வந்து அவர் ஆரம்பித்தார். அறக்கட்டளை ஏன், இஸ்கான் பிரபுபாதருடைய புஸ்தகங்கள் விநியோகம் செய்வது, ஆனால் ஏன் பிரபுபாதருடைய புஸ்தகங்களுக்கு தனி அறக்கட்டளை செய்தார் அப்படின்னா, எந்த அளவுக்கு புஸ்தகங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னா, ஒருவேளை நாளைக்கு இஸ்கான் அப்படிங்கிற இயக்கம் இல்லாமல் இருந்தாலும் தன்னுடைய புஸ்தகங்கள் இருந்தது அப்படின்னா மறுபடியும் இஸ்கான் ஆரம்பிக்கப்படும். அந்த அளவுக்கு வந்து புஸ்தகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். தினசரி அவர் தூங்காமல் கிருஷ்ணர் பற்றியான ஞானம், நான் யார், இந்த இருளில் முழுகி இருக்கோம், இந்த பௌதிக உலகத்தில் சம்சார சாகரத்தில் முழுகி இருக்கோம், பல கோடி ஜென்மங்களாக கஷ்டப்பட்டுருக்கோம், ஆனால் என்னைக்கு நம்ம இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறோமோ, சிறிதளவு நான் யார், கடவுள் யார், எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு என்ன, அவரை எப்படி அடையவது, உண்மையான சந்தோஷத்துக்கு வழி என்ன, வாழ்க்கையின் லட்சியம் என்ன, இதை சொல்கிறது தான் இந்த சாஸ்திரங்கள். இதை பல கோடி ஜென்மங்கள் எடுத்தும் இதை தெரிஞ்சுக்கல அப்படின்னா ஒருத்தரால் மோட்சத்தை அடைய முடியாது, சந்தோஷத்தை அடைய முடியாது. ஆனால் ஏதாவது ஒரு சின்ன புஸ்தகம், சில பிரபுபாருடைய புஸ்தகம் நம்மளுக்கு கிடச்சி ஏதாவது ஒரு பக்கத்தை படித்தா கூட இன்னைக்கு பல 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 லட்சக்கணக்கான கோடிக்கான பக்தர்கள் சில பிரபுபாருடைய புஸ்தகங்கள் மூலமாக வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில பிரபுபார் என்ன சொன்னார், அடுத்த 10,000 வருடங்களுக்கு என்னுடைய புஸ்தகம் தான் சட்டம், லா புக்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ இன்னைக்கு நேஷ்னல் லா டே, அதாவது அரசாங்கத்தினுடைய கான்ஸ்டிடியூஷன், சட்ட அமைப்பு, அது இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது 1949 நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நேஷ்னல் லா டே, கான்ஸ்டிடியூஷனல் லா டே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையான கான்ஸ்டிடியூஷன், கான்ஸ்டிடியூஷன்னா நம்முடைய இயற்கையான நிலை, நம்முடைய நிலை என்ன, ஜீவேர சொருபகை கிருஷ்ணேர நித்யதாஸ், கிருஷ்ணருடைய தாசன் அப்படிங்கிறத நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன், நம்மளுடைய உண்மையான நிலை
அந்த நிலையை மறந்ததுனால தான் இன்னைக்கு பல விதத்தில் கஷ்டப்பட்டுருக்கோம், சரிங்களா? ஸோ இப்போது உண்மையான லா புக்ஸ் அப்படிங்கிறது சில பிரபாடி புஸ்தகங்கள். ஸோ உண்மையிலேயே நம்ம இந்த புஸ்தகங்களை தான் வந்து உலகம் முழுக்க விநியோகம் செய்து அனைத்து மக்களையும் காப்பாற்றணும். ஸோ இப்போது ஏன் வந்து டிசம்பர் மாதம் மேரத்தானோ பண்ணாங்க அப்படின்னா, பிரபாதர் ஆரம்பத்தில் மேற்கத்திய நாட்டில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அமெரிக்காவில் மற்ற எல்லா வெளிநாடுகள்லையுமே பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் இங்கே எப்படி தீபாவளி பொங்கலோ அந்த மாதிரி ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஹாலிடேஸில் இருக்கும்பொழுது மக்கள் பொதுவாக இப்போ தீபாவளி முடிஞ்சது என்ன பண்ணுவீங்க, சேர்த்து வச்ச காசு போனஸ் காசு எல்லாத்தையுமே வந்து போய் செலவு பண்ணோம். ஸோ அப்போ ஒரு ஜாலி மூட், விழாவாக இருக்கும்பொழுது என்ன பண்ணோம், அந்த நிறைய விஷயங்களை வாங்குவோம், நிறைய பேருக்கு பரிசுகளை கொடுப்போம். ஸோ அப்போது இந்த ஆன்மீக விஷயங்களையுமே வந்து எளிமையாக விற்க முடிஞ்சது அப்படிங்கிறனால டிசம்பர் மாதம் மேரத்தானா அன்றைக்கி வச்சாங்க. ஸோ நம்ம வந்து அது தீபாவளி சீசன்லேயும் வச்சுருக்கலாம், பட் எனிவே அது அப்படியே ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து பின்தொடர்ந்து டிசம்பர் மாதம் மேரத்தானா வந்து போயின்ட்டுருக்கு. ஸோ உலகம் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் எல்லா பக்தர்களும் பல்வேறு சேவைகளில் ஈடுபட்டுருக்காங்க. யார் எந்த சேவையில் ஈடுபட்டாலும் சிறிதளவாச்சு அவங்களுக்கு அவங்களுடைய நேரத்தில் நம்ம ஒதுக்கி புத்தக விநியோகத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிறது சில பிரபாதருடைய விருப்பம். சில மேற்கத்திய நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் அந்த அளவுக்கு குளிர் இருக்கும், ஆனால் அப்பேற்பட்ட குளிரையுமே பொருட்படுத்தாமல் பக்தர்கள் சில பிரபாவருடைய புஸ்தகத்தை விநியோகம் செய்வாங்க. ரஷ்யாவிலலாம் பார்த்திங்க அப்படின்னா பிரபாவருடைய புஸ்தகங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது புஸ்தகம் விநியோகம் செய்வது, ஏன்னா கம்யூனிஸ்ட் நாடாக இருந்ததுனால ரொம்பவே ஆன்மீக விஷயங்கள் இன்னைக்கு சைனா எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்குமே வந்து அங்கே புஸ்தகம் விநியோகம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப மறைமுகமான வழிமுறைகளில் தான் வந்து புஸ்தகங்கள் விநியோகிக்கப்படுது. ஸோ ரஷ்யாவிலலாம் பார்த்திங்க அப்படின்னா சில பக்தர்கள்லாம் வந்து பல வாழ்க்கை முழுக்க சிறைச்சாலையிலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்தது. அப்போது பல வருடங்கள் சிறைச்சாலையிலேயே தங்கியிருந்தாங்க, ஒன்று ரெண்டு பக்தர்கள் தங்களுடைய உயிரையுமே விட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சால்டட் பிரெட் அப்படிங்கிற புஸ்தகத்துலேருந்து நம்ம தெரிஞ்சிருக்கோம் ரஷ்யாவில் எப்படி பக்தர்கள் கிருஷ்ண பக்தி. இன்றைக்கி ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நகரத்துலேயுமே வந்து கோயில் இருக்குது, பக்தி தொண்டு போயின்ட் இருக்குது, இஸ்கானுடைய சென்டர் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி அந்த பக்தர்கள் அப்படி பாடுபட்டு பிரபுபாருடைய புஸ்தகங்கள் எந்த அளவுக்கு விநியோகம் பண்ணாங்க அப்படின்னா அச்சடிக்க வந்து அங்கெல்லாம் முடியாது புஸ்தகங்கள். ஸோ கடத்த வேண்டியது இருக்கும் நாட்டுக்குள்ளே. ஸோ அப்படியேப்பட்ட கடத்தலில் செய்ய முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்களாம், புஸ்தகத்தை வந்து எழுதி எழுதி விநியோகம் செய்வாங்களாம். ஸோ இப்படி பக்தர்களுடைய வேடத்துல எல்லாம் போய் ஐ மீன் நம்ம நாமம் போட்டுட்டு கண்டி மாலா குர்தா தோத்தி காவி ட்ரெஸ்ஸோ இல்லை வெள்ளை ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று இப்படிலாம் போயிட்டு புஸ்தகம் விநியோகம் பண்ண முடியாது, போலீஸ் நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் சாதாரண ஒரு கர்மி எப்படி பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு கேஷுவல்ஸ் நார்மல் ட்ரெஸ்ஸில் போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனாங்க வச்சுக்கோங்களேன், ஒரு பக்தர் வந்து நார்மல் பேண்ட் ஷர்ட்லேயே போயிட்டு ஒரு ரெண்டு புக்கு மூணு புக்கு வந்து பேக்கில் வச்சுருப்பார். அங்கே இருக்கிற ஒரு பப்ளிக் ஒரு பொது நபர்கிட்ட போயிட்டு சும்மா ஹாய் ஹலோ சொல்லி நீங்கள் யார் எங்கேருந்து வரீங்க எப்படி இருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நட்பை வந்து வளர்த்துக்கிட்டு என்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது பார்க்குறீங்களா நல்ல புஸ்தகம் கடவுளை பற்றி அப்படின்ட்டு மறைமுகமாக சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்புறம் அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு புஸ்தகத்தை காட்டி அப்படி விற்பனை செஞ்சால் பெரிய விஷயம். ஏன்னா போலீஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மஃப்டியில் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ போலீஸ்கிட்ட மாட்டினாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை முடிஞ்சது பிரச்சனை. ஸோ அதனால் கவனமாக மற்ற பொதுமக்களாக இருந்தாலுமே யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனமாக வந்து அவங்க வந்து புஸ்தகத்தை விநியோகம் செய்யணும். ஸோ அப்பேற்பட்ட நிலையில் சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னா பக்தர் இன்னொரு பொது நபர்கிட்ட போயிட்டு ஹலோ சார் நீங்கள் யார் உங்கள் பேர் என்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து தெரியும் அவரும் இன்னொரு பக்தர் மாறு வேடத்தில் வந்து புஸ்தகம் விநியோகம் பண்ணுறதுக்காக அங்கே நின்றுட்டு இருக்கார் அப்படிங்கிறத ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து தான் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா தங்களுடைய உயிர்களை பணயம் வைத்து பிரபுபாதருடைய புஸ்தகங்களை விநியோகம் செய்து இன்றைக்கி பல பல லட்சக்கணக்கான பக்தர்கள் உருவாகிட்டு இருக்காங்க ரஷ்யா நாட்டில். ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப சாதாரணமாக செய்யலாம். அப்படியுமே வந்து நம்மளுக்கு நிறைய சமயம் இந்த சேவையை எடுத்துக்கிறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்குது, துரதிருஷ்டவசமம். ஸோ நம்ம இவ்வளோ பெரிய கோயில் கட்டின்னு இருக்கோம், என்ன சேவை இருந்தால் சில பிரபாபான சொன்னார், புக்ஸ் ஆர் த பேசஸ். எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் எத்தனை புஸ்தகங்கள் விநியோகம் ஆச்சு அதை வச்சு தான் சில பிரபாபார் அந்த நிகழ்ச்சி வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத கணிப்பார்.
இப்போ ஒரு பெரிய விழா பண்ணோம், ஜென்மாஷ்டமி பண்ணோம் அப்படின்னா உடனே எத்தனை புஸ்தகங்கள் போச்சு அதை தான் பார்ப்பார். அதுதான் உங்களுடைய இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கான தீர்வு என்ன, விளைவு என்ன, அதை வச்சு தான் வந்து நிர்ணயிப்பார் ஸ்ரீல பிரபுபாதர். ஸோ இப்போ லைஃப் மெம்பர்ஷிப், இப்போ டொனேஷன் வாங்குகிறோம், மிஸ்கான் லைஃப் மெம்பர்ஷிப் வாங்குறோம் அப்படின்னு சில ப்ரோபன் சொன்னார். தன்னுடைய முழு பாகவதம், பகவத்கீதை புஸ்தகங்கள், சின்ன புஸ்தகங்கள் அனைத்துமே வந்து அந்த டோனருக்கு கொடுக்கப்படணும். ஸோ புஸ்தகங்கள் அவங்க வீட்டுக்கு போகணும், அது மூலமாக அவங்க பக்தி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது. எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் புஸ்தகங்களை மையமாக வச்சு, இப்போ இவ்வளோ பெரிய கோயில் பல கோடி ரூபா செலவு செஞ்சு கிருஷ்ணருக்காக இங்கே கற்கோயில் கட்டின்னு இருக்கோம் அப்படின்னா, இந்த கோயில் உடைய முக்கியமான ஒரு சேவை என்னவாக இருக்கும் அப்படின்னா புஸ்தக விநியோகமாக தான் இருக்கும். இன்னைக்கு நாளைக்கு வந்து பல லட்சம் பேர் இந்த கோயிலுக்கு வந்து இந்த தூணில் இவ்வளோ அற்புதமாக சிற்பம் அடிச்சிருக்காங்க, இந்த தூண் அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது பக்தர் என்ன போய் அங்கே பகவத்கீதை கொடுப்பார். நம்மளுக்கு பாகவத டயாராமா, பாகவத சிற்பங்கள் கார்விங்ஸ் இருக்குது கோயிலுடைய காரிடோர், கோயில் சுற்றி இருக்கிற அந்த வளாகத்தில் பாகவத லீலைகள் சிற்பம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வந்தவங்க. ஸோ பாகவத எக்ஸிபிஷன் கண்காட்சி சொல்லி பாகவதம் 12 காண்டங்களில் உள்ள எல்லா லீலைகளும் அங்கே பார்த்தீங்கன்னா சித்தரிக்கப்பட்டிருக்கு சிற்பங்களாக. ஸோ முதல் காண்டத்துலேருந்து 12 காண்டது வரைக்கும், ஸோ மொத்த கோயிலுடைய பிரகாரம் 3 பக்கமே சுற்றி அவங்க வந்து கடைசியில் வந்து முடியும் பொழுது எங்கே அந்த 12 காண்டமுடைய எக்ஸிபிஷன் கண்காட்சி முடியுதோ, முடிஞ்ச அடுத்த அறையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா பாகவதம் அனைத்து மொழிகள்லேயுமே வந்து அங்கே டிஸ்பிளேல இருக்கும், பெரிய புக் ஸ்டால். ஸோ மக்கள் இந்த கோயிலுக்கு வரும்பொழுது பிரம்மாண்டமான கோயில், பிரம்மாண்டமான இசை, பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள், பிரம்மாண்டமான வழிபாடு, பிரம்மாண்டமான பக்தர்கள், அருமையான இடம், என்னது சார் இது, யாரு சார் இவங்கெல்லாம், எப்படி இவ்வளோ சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க, எப்படி அவங்களால இவ்வளோ பெரிய கோயில் எதுக்கு கட்டினாங்க, ஏன், எப்படி எப்படி முடிஞ்சது, எல்லா கேள்விக்குமே பதில் என்னவா இருக்கும், பாகவதம் தான் சார், பகவத்கீதை பாகவதத்தினால தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளோ சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால தான் எல்லா இடத்துலையுமே பாகவதத்தினுடைய 18,000 ஸ்லோகங்களும் பொறிக்கப்படும், சாண்ட் பிளாஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18,000 ஸ்லோகமும் பொறிக்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த எக்ஸிபிஷன் முடிகிற இடத்துல பெரிய ஸ்டால் இருக்கும், இஸ்கானுடைய பக்தர்கள் எல்லா பக்தர்களுக்கும் அவங்க வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க, தேவ தேவ பிரபு, எல்லா பக்தர்களும் யாரெல்லாம் வந்து புஸ்தக விநியோகத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களோ எல்லா பக்தர்களும் அங்கேருந்து எல்லாருக்கும் அந்த 12 காண்டங்கள், 18 புஸ்தகங்கள், மொத்த பாகவத செட்டையும் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்களும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் நம்மளுடைய கோயிலுடைய லட்சியமும் கூட. இவ்வளோ பெரிய கோயில் கட்டிகிட்டு இருக்கோம், கட்டும்பொழுதும் சரி, கட்டி முடித்த பிறகும் சரி, பிரபுபாதருடைய புஸ்தகங்களை விநியோகம் செய்ய வேண்டியது நம்மளுடைய லட்சியமாக இருக்கும். ஸோ பிரபுபாதர் இந்த புஸ்தகங்கள் வந்து ஆட்டம் பாமோட ஒப்பிட்டார். ஸோ டைம் பாம்ஸ், சில சமயம் இத்தனை புஸ்தகங்கள் விநியோகிச்சும் எத்தனை பேர் படிக்கிறாங்க சார், நிறைய படிக்கிறது இல்லை செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னைக்கு எப்போ வெடிக்கும் அப்படிங்கிறது, வெடிக்கும் அப்படின்னா அது அதனுடைய செயல்பாட்டு சில சமயம் தாமதமாக நடக்கலாம், உடனே நடக்காமல் இருக்கலாம். நிறைய கதைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், 10 வருஷத்துக்கு முன்னால் யாரோ அந்த பகவத்கீதையை வாங்கி வச்சுருப்பாங்க, ஏதோ திடீர்னு வீட்டில் சில பிரச்சனைகள் சில கஷ்டங்கள், திடீர்னு அவங்க பகவத்கீதை எடுத்து படித்து அவங்க மொத்த குடும்பமுமே வந்து பக்தி மார்க்கத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பல பல நூற்றுக்கணக்கான கதைகள் நம்ம கேட்டிருக்கோம். இன்ஃபேக்ட் கேட்டுருக்கிற பலர் நீங்களே வந்து பிரபுபாருடைய புஸ்தகங்கள் மூலமாக தான் நீங்கள் வந்து இஸ்கானுக்கு அறிமுகமாய் வந்திருக்கலாம் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். சித்ராகிறவங்க லெக்சர் கேட்டுட்ருக்காங்க நினைக்கிறாங்க, ராஜபாளையத்துலேருந்து கேட்குறாங்க. ஸோ அவங்களுடைய மாமா பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் ராஜசேகர் அப்படிங்கிறவங்க. ஸோ அவங்க இஸ்கானுடைய பகவத்கீதை அதுவுமே வந்து கோவில்பட்டியில் பிள்ளையார், சனாட் கோவில்பட்டி பிள்ளையார்பட்டி, ஸோ அங்கே தான் பிரபுபாருடைய பகவத்கீதை யாரோ அவங்களுக்கு விநியோகித்தப்போ, ஸோ அவங்க வந்து பகவத்கீதை வாங்கி படிச்சிருக்காங்க. படிச்சுட்டு பல இடத்துல வந்து பாகவதம் 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 சொல்லி சில பிரபுபாதர் அந்த புஸ்தகத்துலேருந்து மேற்கோள் காட்டினது அவங்க மனசில் வச்சுக்கிட்டு பாகவதத்தை வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை அவங்க வந்து ராஜபாளையத்தில். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, மதுரையில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பல இடத்துல வந்து எனக்கு பாகவதம் வேணும் பாகவதம் வேணும் கேட்டிருக்காங்க, இஸ்கானுக்கு போய் கேட்கல. ஸோ பல இடத்துல கேட்டிருக்காங்க புஸ்தகம், ஆன்மீக புஸ்தகங்கள் இருக்கிற இடத்துல யாருமே வந்து பாகவதம் ஒரு புஸ்தகமாக காட்டியிருக்காங்க, சிலர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இல்லை இல்லை எனக்கு 12 புஸ்தகங்கள் 12 காண்டங்களில் 18 புஸ்தகங்கள் வேணும் வேணும் வேணும்னு சொல்லப்போ ஒரு சமயம் என்னாச்சு, அவங்க ராஜபாளையத்தில் அவங்க அவங்களுடைய பேரனுடைய லேப்டாப் ரிப்பேருக்கு லேப்டாப் ரிப்பேர் ஷாப்புக்கு போயிருக்கார்.
கொடுத்துருந்தது, லேப்டாப்பை வாங்கிட்டு வரதுக்காக போயிருந்தார். ஸோ அங்கே போனப்போ நம்ம சேலம் பக்தர்கள் அங்கே புஸ்தகம் விநியோகம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ விஜய் கோபிநாத் பிரபு நம்மளுக்கு தெரியும். ஸோ விஜய் கோபிநாத் பிரபு என்ன பண்ணுறார், ஸோ சில பிரபுபாருடைய புஸ்தகங்களை எடுத்துகிட்டு வந்து இவருக்கு இல்லை, இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு, அந்த கடையினுடைய சொந்தக்காரருக்கு புஸ்தகங்களை காட்டினார். உங்களுக்கு ஏதாவது வேணுமா வேணுமா, அவர் எதுவும் இல்லை சார் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே இவர் விஜய் கோபிநாத் பிரபுவை பார்த்துட்டு, உங்ககிட்ட பாகவதம் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா, இருக்கே அப்படின்னு சொல்லி பாகவதத்துடைய முதல் காண்டம் ஸ்ரீமத் பாகவதம், இதுதான் முதல் காண்டம், இந்த மாதிரி 18 புஸ்தகங்கள் இருக்குது. ஸோ முதல் காண்டத்தை எடுத்து காட்டியிருக்கார். இல்லை இல்லை, ஒரு புஸ்தகம் கிடையாது, 18 புஸ்தகம் இருக்கணுமே எங்கே அப்படின்னு சொன்னோடனே, ஒரு செகண்ட் சார் அப்படின்னு சொல்லி உடனே வண்டிக்கு போயிட்டு, வேண்டான்றவங்களுக்கு போய் கொடுக்குறவங்க, வேணும்ன்ற கேட்குறவங்க டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. ஸோ உடனே போயிட்டு மொத்த செட்டையுமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றார். ஸோ கொடுத்த உடனே வந்து அவர் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிடுறார். அந்த கோயில் அந்த ஊரில் நிகழ்ச்சிகள் எதுவும் இன்றைக்குமே வந்து இஸ்கான் அங்கே கிடையாது, சின்ன ஊர் அப்படிங்கிறதுனால. ஸோ ஆனால் அவராகவே அதுக்கு பிறகு பெருசாக வந்து தொடர்பு எதுவும் இல்லை வச்சுக்கோங்க அந்த பக்தரோட, ஆனால் அவராகவே 2 வருஷத்தில் மொத்த பாகவதத்தையுமே படிச்சுட்டு அவராகவே ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்து இன்றைக்கி 16 மாலை ஜபம் பண்ணிகிட்டு இருக்கார். கடந்த ஒரு 3-4 வருடங்களுக்காக இங்கே தொடர்ந்து வந்துட்டுருக்காங்க வச்சுக்கோங்க. பட் ஆனால் இந்த புஸ்தகம் வாங்கி அவரே வந்து படித்து பிரபாதரவருடைய புஸ்தகத்தினுடைய சக்தி எந்த அளவுக்கு பாருங்கள். எங்கேயோ ஏதோ தேடி போனவருக்கு பக்தர்கள் போய் வீடு வீடாக போயிட்டு இந்த கருணையை கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு அவர் வாழ்ந்துட்டுருக்கார். ஸோ யார் பிரபாதர் புஸ்தகங்களை தீவிரமாக படிச்சுட்டு வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்டு இருக்காங்களோ உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சந்தோஷமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். உண்மையிலேயே நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் இந்த வழிமுறையை மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வரும் வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஏன் செய்கிறது அது செய்கிறது அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா அதுலேயே தெளிவாக தெரியுது நம்மளே சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிறது. பக்தியில் இருக்கோம் ஆனால் தீவிரமாக எடுத்துக்கல, இல்லை சரியாக எடுத்துக்கல, நேர்மையாக எடுத்துக்கல, முழுமையாக எடுத்துக்கல. ஏன்னா அது எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம்னா என்ன பண்ணுவோம், இயல்பாகவே மற்றவங்களுக்கும் இந்த விஷயம் போய் சேர்க்கறதுக்கு ஆர்வம் வரும், எண்ணம் வரும். ஸோ அது இல்லாத பட்சத்தில் நம்மளே ஏதாவது விஷயத்தை விட்டுட்டுருக்கோமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ வீடு வீடாக போயிட்டு ஏன் பக்தர்கள் இதை செய்யணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ஐஐடி கோல்டு மெடலிஸ்ட், யூனோ டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இஸ்கோனில் பிரம்மச்சாரிகள் மட்டும் கிடையாது, பிரம்மச்சாரிஸே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட்லேருந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு பெரிய பொறுப்புகள்லேருந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்றைக்கி வீடு வீடாக தெரு தெருவாக ரோடுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு கல்லூரி பல விதத்தில் பண்ணலாம். பிரபுபாதருடைய புஸ்தகம் வினியோ, இன்ஃபேக்ட் பிரபுபாதர் தூய பக்தர், கிருஷ்ணரோட நெருங்கிய பக்தர், அவர் இந்த உலகத்துக்கு அவதரித்தப்போ அவரே இந்த இயக்கத்தை புஸ்தக விநியோகம் மூலமாக ஆரம்பித்தார். அந்த கதைகளும் நம்மளுக்கு தெரியும். சில பிரபுபாதனுடைய 70 வயசு 70 அமெரிக்கா போகிறதுக்கு முன்னால் எப்படி இந்த புஸ்தகங்களை அச்சடித்து அவரே வந்து வீடு வீடாக போயிட்டு பகவத் தரிசனம் பேக் டு காட் அப்படிங்கிற பத்திரிகை புஸ்தகங்கள் எப்படி விநியோகம் பண்ணார், விநியோகம் பண்ணும்பொழுது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார். 65 வயசு 67 வயசு மயக்கம் போட்டுன்னா நடு டெல்லியில் அந்த சூட்டு தாங்க முடிய சூட்டு தாங்காமல் நடு தெருவில் விழுந்திருக்கார் மாடு முட்டி ஒரு சமயம். ஸோ இப்படியெல்லாம் வந்து பல கஷ்டங்களை சில பிரபுபாதர் புஸ்தக விநியோகத்தை எடுத்துக்கிட்டு முயற்சி செய்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அமெரிக்கா போகும்பொழுதும் தன்னுடைய பாகவதம் முதல் காண்டத்தினுடைய சில பகுதிகளையுடைய அச்சடித்து அதை தான் எடுத்துகிட்டு போயிட்டு ஆரம்பத்தில் விற்றார். அதை விற்று அதிலிருந்து வர நன்கொடைகளை வச்சு தான் வந்து பிரசாதத்தை சமைச்சு பக்தர்களுக்கு விநியோகம் செஞ்சு அப்படி ஆரம்பித்தது தான் இஸ்கான். இஸ்கான் அப்படி தான் வந்து இன்றைக்கும் போயின்ட்டுருக்கு. அன்றைக்கி தான் பிரபுபார் அப்படி தான் ஆரம்பித்தார். ஸோ இது டைம் பாம்ப்ஸ், என்றைக்கு எப்படி யாருக்கு வெடிக்கும் தெரியாது. ஏன்னா எத்தனையோ கதைகள், இன்னொரு கதையை பார்த்தீங்க அப்படின்னா இஸ்கானில் வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் மினிஸ்ட்ரி அப்படின்ட்டு இருக்குது, புஸ்தக விநியோகத்துக்கு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட். அதுக்கு விஜய் பிரபு அப்படிங்கிறவங்க வந்து முக்கியமாக இருந்து அந்த சேவையை வந்து முன்னெடுத்திட்டுருக்கார். ஸோ விஜய் பிரபு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கதையை சொல்லும்பொழுது என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு வெளிநாட்டு எந்த நாடு தெரியல, ஸோ ஒரு பெரிய மிலிட்ரியில் இருக்கிற ஒரு பெரிய ஆஃபீஸர், ஸோ அவர் வந்து ஒரு வைன் ஷாப்புக்கு போயிட்டு ஒரு வைன் வாங்கணும், பாட்டில் வாங்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டார். ஸோ ஆனால் அங்கே பல பேர் நின்றுருந்ததுனால வர வழியில், வீட்டுக்கு போகிற வழியில், ஸோ இந்த வைன் பாட்டிலை வெளியில் வச்சுட்டு நடந்துட்டு போனால் எனக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி, அதை கவர் பண்ணுறதுக்காக எனக்கு ஏதாவது ஒரு கவர் கொடுங்க இல்லை பேப்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் என்ன பண்ணுறார், கவர் எதுவும் இல்லை சொல்லிவிட்டு அங்கே ஏதோ இருந்த ஒரு புஸ்தகத்தில் 2 பேஜ் கிழித்து அந்த பாட்டிலை சுற்றி
அந்த மிலிட்ரி ஆஃபீஸருக்கு கொடுத்து அனுப்புகிறார். ஸோ அவர் வீட்டுக்கு வந்து குடிக்க ஆரம்பிக்கிறார். அந்த ரெண்டு பேப்பர் என்ன அப்படின்னு பார்த்தா பகவத்கீதையுடைய ரெண்டு பேப்பர். ஸோ குடிச்சுக்கிட்டே போதையந்த பரஸ்பரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பக்தர்கள் எப்படி பகவானை பற்றி பேசும்பொழுது மயங்கிய நிலை அடைகிறாங்களோ அவரும் குடிச்சுக்கிட்டே வந்து அந்த பகவத்கீதையை படிக்க ஆரம்பிக்கிறார். ரெண்டே ரெண்டு பேஜ் தான் படிக்கிறாரு. படித்த உடனே அவருக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம், அடுத்த நாள் போயிட்டு முழு பகவத்கீதையை வாங்கி அவரும் தீட்சை வாங்கி மொத்த குடும்பமும் இன்னைக்கு பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ யாருக்கு எப்படி எங்கே போகணும்னு கூட தெரியாது. ஒவ்வொரு புஸ்தகம் வந்து பல பேருக்கு ஒரு புஸ்தகம் ஒருத்தர் பக்தர் ஆகுமா தெரியல, அட்லீஸ்ட் ஒரு பேஜ் பக்தர் ஆக்கிரும். அப்போ புஸ்தகத்தை பற்றி சொல்லணும் அவசியமே இல்லை. சில நாட்டில் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி கூட இருக்குது, ஒவ்வொரு தானியத்துக்கு மேலேயும் பேர் எழுதி வச்சுருப்பாங்க, இந்த தானியம் இவருக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு புஸ்தகத்துலேயும் பேர் எத்தனை பேர் இருக்குது தெரியாது, ஒவ்வொரு பேஜ்லேயுமே பல பேர்கள் இருக்கும்னா அப்போ புஸ்தகத்தை பற்றி நம்ம சொல்லணும் அவசியமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு சில பிரபாரருடைய புஸ்தகங்கள் ரொம்ப சக்திகரம் வாய்ந்தது. இன்னைக்கு மொத்த உலகமே பார்த்தீங்க அப்படின்னா பாம்ப்ஸ் வெப்பன்ஸ் ஆயுதங்களை வந்து சேமிச்சுக்கிட்டு இருக்காங்க கோடி கணக்கில். ஒரு வருஷத்துக்கு அமெரிக்கா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடி 60 லட்சம் கோடி செலவு செய்கிறாங்க இராணுவத்துக்காக. இந்தியா வந்து 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி செலவு பண்ணுறாங்க இராணுவத்துக்காக. எத்தனை லட்சம் கோடிக்கு சைனா ரஷ்யா அமெரிக்கா எதுக்குடா அப்படின்னா டைனாசர் ஏதோ வெளிநாட்டிலேருந்து ஏதோ பூதங்கள் பேய் பிசாசுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இன்னொரு மனுஷங்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு 500,000,000,000,000 செலவு பண்ணி ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த ஆயுதங்களை வாங்கிட்டு இருக்கோம். ஸோ என்றைக்கோ ஒரு நாள் எவனோ ஒருத்தன் பட்டன் தட்டினா முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அபாயமான நிலையை நோக்கி போயின்னு இருக்கோம். ஆனால் அத்தனை பாம்பும் நம்மளை காப்பாற்று எந்த அஃப்கோர்ஸ் பாம் அப்படிங்கிற அழிக்க தான் செய்யணும். இந்த ஒரு பாம் அப்படிங்கிறது தான் வந்து பிரபாரர் வந்து நகைச்சுவையாக சொன்னார் பாம்னா. ஸோ ஆனால் சில மதம் சார்பில் சில மதம் சார்ந்த ஒரு சில மதத்தில் வந்து உண்மையிலேயே எத்தனை பேரை வந்து வெடிகுண்டு வச்சு அழிக்கிறோமோ எங்கள் கடவுள் அப்படி தான் அப்படி தான் திருப்தி அடைகிறார் அப்படின்னு சொல்லி சில மதம் சொல்கிறது, அதை பற்றி நம்மளுக்கு வந்து சம்மதம் இல்லை. நம்மளுடைய விஷயம் என்னென்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் அழிக்கப்படும் பொழுது காமம் கோபம் பேராசை பொறாமை தூய பக்திக்கு அவங்க வந்தாங்கன்னா அதுதான் உண்மையான சந்தோஷம், அதுதான் கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது. ஸோ இப்போது ஏசாட் அப்படின்னு சொல்லி சமீபத்தில் வந்து சைனாவிலேருந்து ஒரு ஏவுகணை ராக்கெட் லான்ச் பண்ணாங்க. என்ன அப்படின்னா அவங்களுடைய சைனா இல்லை ரஷ்யா நினைக்கிறேன், ரஷ்யா ஏசாட் அப்படின்னு சொல்லி ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணி அவங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னா அவங்களுடைய ரொம்ப பழைய சேட்டலைட் பார்த்தீங்க அப்படின்னா விண்வெளியில் சுற்றின்னு இருக்கு, அந்த பழைய சேட்டலைட் மேலே சுற்றின்னு இருக்கிற சேட்டலைட்டை தாக்கி அழிக்கிறது தான் அவங்களுடைய லட்சியம். அதை வெற்றிகரமாக செஞ்சாங்க. ஸோ அதை வந்து யாருக்கும் சொல்லாமல் இந்தியாவும் அமெரிக்காவும் இதுக்கு முன்னால் 1-2-3 நாடுகள் செய்திருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட சேட்டலைட் குறி வச்சு அதை அழிக்கிறது. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு வழிமுறைகள்லாம் பின்பற்றி செஞ்சுருக்கணும், அதுலேயே பல பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் ரஷ்யா வந்து சொல்லாமல் செஞ்ச உடனே விண்வெளியில் என்ன இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, விண்வெளியிலேயே வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா இந்த ராக்கெட்டில் பயணம் செய்கிற ஆஸ்ட்ரோனாட்ஸ் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலர் வந்து அங்கேயே தங்கி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க விண்வெளியிலேயே பல வருடங்களாக. ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த ரஷ்யா அனுப்பின அந்த ராக்கெட் வந்து அந்த ரஷ்யனுடைய அவங்க நாட்டு சம்மந்தப்பட்ட பழைய சேட்டலைட்டை தாக்கி வெடிப்பு ஏற்பட்டு அந்த சேட்டலைட்டுடைய குப்பைகள் சேட்டலைட் வந்து வெடிச்ச உடனே செதறிய அந்த குப்பைகள் இருக்கு இல்லையா, அந்த குப்பைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாச்சோம். அங்கேருந்த விண்வெளியில் இருந்த அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்தவங்களுக்கு பெரிய ஆபத்து நேரிடுற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துதான். ஸோ உடனே எல்லாரும் வந்து ஏன் அப்படி பண்ணீங்க அது பண்ணீங்க இது பண்ணீங்க. ஸோ ஏன்னா என்ன சொல்ல வரேன்னா ஒரு விதத்தில் நாளைக்கு இப்போ பயோவார் அப்படின்னு சொல்கிறாங்க, வைரஸ் செஞ்சு ஒரு நாட்டில் போயிட்டு விட்டு வந்துட்டா 500,000 பேர் செத்து போயிடுறாங்க. அன்னைக்கு சண்டை அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து துப்பாக்கியில் சுட்டுக்கிறது இல்லை குண்டு போடுறது அப்படின்னா இன்னைக்கு வந்து பயோவார் ஒரு வைரஸ் மூலமாக வந்து சண்டையை ஆரம்பிச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்பேஸ் வார்
நம்ம நாட்டிலருந்து இப்போது சைனாவோ இல்லை ரஷ்யாவோ இல்லை அமெரிக்காவோ திடீர்னு நம்மளோட நாட்டில் இருக்கிற சேட்டலைட் அடித்தாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் ஜிபிஎஸ் வேலை செய்யாது, இன்டர்நெட் வேலை செய்யாது, யூடியூபே இருக்காது, ஃபேஸ்புக்கும் இருக்காது, மொபைல் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். என்ன ஆகும், என்ன வேணால் ஆகலாம், எத்தனையோ பிரச்சனைகள். நம்ம யூடியூப்பில் நம்ம லெக்சர்ஸ் கேட்கக்கூட முடியாது. ஸோ அதனால தான் எல்லார் வீட்லேயும் புக்ஸ் இருக்கணும். மறைமுகமாக இன்னொரு பாயிண்ட் சொல்ல வரேன், என்ன அப்படின்னா, எத்தனையோ இப்போது டெக்னாலஜி பார்த்திங்க அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்குது. முதல்ல கேசட்ஸ் வந்தது, அப்புறம் சிடிஸ் வந்தது, எத்தனையோ கேசட் பிரபாரோடைய உபன்யாசங்கள், இல்லை சினிமா சாங்ஸ், வாட் எவர் இட் இஸ், எத்தனையோ கேசட் நம்ம வாங்கினோம், சேல்ஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ அந்த கேசட்ஸ்லாம் யார் யூஸ் பண்ணுறா, யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. சிடிஸ் எத்தனையோ வாங்கினோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், யார் யூஸ் பண்ணோம், யார் யூஸ் பண்ணுறோம். ஆனால் புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தரமானது. டெக்னாலஜி மாறினாலுமே இல்லை, இந்த டெக்னாலஜிக்கு ஏதாவது ஆபத்து என்றைக்கு வேணால் வரலாம், கண்டிப்பாக வரும். ஆனால் புஸ்தகங்கள் அப்படிங்கிறது நிரந்தரமானது. ஸோ அதனால தான் பிரபாகர் புஸ்தகங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அஃப்கோர்ஸ் நம்ம மற்ற டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம் சைட் பை சைட், பட் புஸ்தகங்கள் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கணும். ஸோ இன்னைக்கு அதனால தான் சில பிரபாகருடைய எல்லா புஸ்தகங்களும் சரி, உபன்யாசங்களும் சரி, ஒரு இரும்பில் வந்து அதை வந்து பொறித்து பாதுகாத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சில திட்டங்கள்லாம் கூட வந்து போயிட்டு பல விதங்களில் நிறைவேற்றுவதற்கு முயற்சி போயிட்டுருக்கு, வழிமுறைகளை வகுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போது இந்த உலகங்களில் இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியில் சில பிரபாகருடைய புஸ்தகங்கள்னால் ஒரே அடைக்கலம். அதனுடைய வழிமுறைகள், அதை சில பிரபாகருடைய புஸ்தகங்களை படிக்கிறது மூலமாக தான் நம்மளும் பக்தியில் முன்னேறிகிட்டு இருக்கோம், மற்றவங்களும் பக்திக்கு வர முடியும் அப்படிங்கிற கருத்தை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். சாஸ்திரங்கள் பாதுகாக்கப்படணும். நம்ம சொல்கிறது அடுத்த 10,000 வருஷத்துக்கு சில பிரபாகர் என்ன சொன்னார், அவருடைய புஸ்தகம்தான் லா புக்ஸ், சட்டம் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார். ஸோ 10,000 வருஷத்துக்கு இந்த புஸ்தகங்கள் இருக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்கள்லையுமே இதை வந்து விநியோகிக்கப்படணும், எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படணும்னா கிட்டத்தட்ட 50 கோடி புஸ்தகங்கள், எஸ் சில பிரபாகருடைய புஸ்தகங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கு. 56 கோடி புஸ்தகங்கள் இது வரைக்கும் விநியோகிக்கப்பட்டிருக்கு, சின்ன புஸ்தகங்கள் பெரிய புஸ்தகங்கள் எல்லாம் உலகத்தில். 1965 சொல்கிறேன், 56 கோடி புஸ்தகங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கு. ஸோ பிரபாகர் இதை வந்து தன்னுடைய எல்லா விதமான சேவைகள்லையுமே வந்து முக்கியமான சேவையை இதை வந்து காட்டியிருக்கார். சில பிரபாகருடைய உறவை நம்ம வந்து நேரடியாக அவருடைய புஸ்தகங்கள் மூலமாக, அவருடைய உபன்யாசங்கள் மூலமாக நம்ம வந்து வளர்த்துக்கலாம். சில பிரபாகர் அனைத்து சேவைகள்லையுமே வந்து முக்கியமான சேவையாக வந்து சொன்னார், தானே வந்து அதை செய்தார். இன்னைக்கு பார்க்கலாம் சென்னை எல்லா இடங்கள்லையுமே பல விதமான வெள்ளம் ஏற்பட்டுருக்கு, சென்னையே நீரில் மூழ்கிடும் அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. குளோபல் வார்மிங் இல்லை வந்து இட்டாலியில் கிளாஸ்கோவில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாடுகளுடைய பிரதம மந்திரி, பிரைம் மினிஸ்டர், பிரசிடெண்ட்லாம் வந்து கிளைமேட் கான்ஃபரன்ஸ், நம்முடைய உலகத்தில் எப்படி வந்து தட்பவெட்ப சூழ்நிலைகள்லாம் வந்து ரொம்ப மோசமாகிட்டு இருக்கு, திடீர்னு மழை வருது, திடீர்னு வெள்ளம் வருது, திடீர்னு புயல் வருது, திடீர்னு மழையே வரமாட்டேங்குது, காட்டுத்தீ ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மழை, பல பிரச்சனைகள். ஏன் அப்படின்னா உலகத்தை வந்து பொல்யூஷன், மாசு அடைஞ்சிட்டு இருக்கு. உலகத்தினுடைய வெப்பமே வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுட்டு இருக்கு, அதனால் அந்த ஐஸ் கட்டிகள்லாம், அண்டார்டிகாலெலாம் இருக்கிற அந்த ஐஸ் கட்டியெல்லாம் வந்து உருகி தண்ணியுடைய தண்ணீர் வந்து அதிகமாகி சென்னை, பாம்பே போன்ற கடற்கரை ஒட்டி இருக்கிற கல்கட்டா போன்ற சிட்டிகள், எத்தனையோ நகரங்கள்லாம் அழிக்கப்படும் வெகு விரைவிலே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை அழியுதோ இல்லையோ ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சூழ்நிலைகளே பார்க்கலாம், எந்த அளவுக்கு இயற்கை சீர்கேடு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஏன் இதெல்லாம், ஏன் காமம், பேராசை, பொறாமை போன்ற கெட்ட குணங்களால் மொத்த உலகமே வந்து இயங்கிட்டு இருக்கும்போது எங்கே வந்து சந்தோஷம் வரும், வராது, வாய்ப்பு இல்லை. அவங்க கொடுக்குற எத்தனையோ தீர்வுகள், நெட் ஜீரோ எமிஷன், கார்பன் எமிஷன் இல்லாமல் வந்து உலகத்தை மாற்றணும், தூய்மையாக்கணும், கோ க்ரீன், நான் ரினவபிள் எனர்ஜி, மாசு இல்லாத தூய்மையான சக்திகளை பயன்படுத்தி நம்ம எல்லாத்தையும் அந்த சோலார் பவர், அந்த பவர், இந்த பவர், எத்தகைய மாற்றங்களை கொண்டு வந்தாலும் வெற்றி அடைய முடியாது, மேலும் மேலும் சிக்கல்கள் அதிகமாகும். திருநெல்வேலி இல்லை திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 9ஆம் படிக்கிற ஒரு கல்லூரி மாணவி
அத்தகைய அந்த கூட்டம் கிளாஸ்கோ இட்டாலியில் நடந்த அந்த கூட்டத்தில் போயிட்டு பேச்சு கொடுத்தாங்க ஒரு 10 நிமிஷம். எதிர்காலம், நாங்கள் எதிர்காலம், அவங்க வந்து ஒரு இஸ்திரி பெட்டி சோலார் சன் சோலார் பவர் மூலமாக ஒரு இஸ்திரி பெட்டி செஞ்சு அவங்க வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் வெற்றி அடைஞ்சு அங்கே போய் பேசியிருக்காங்க. பல வருஷமாக பார்த்தோம், பாரிஸில் அக்ரிமெண்ட் போட்டாங்க 4-5 வருஷத்துக்கு முன்னால். அங்கே ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு குழந்தை, எல்லோரும் அப்பா வந்து அப்படியே அந்த குழந்தைய வந்து அதிகமாக பேசிகிட்டே இருந்தாங்க. அந்த பொண்ணு பேர் கிரீட்டா அப்படின்ற ஏதோ பேர். ஸோ அந்த பொண்ணு வந்து அப்போது ட்ரம்ப்பை வந்து முறைச்சி, நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, எதிர்காலம் உங்களை கேள்வி கேட்கும் அப்படி இப்படின்லாம் சொல்லி எங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழிக்கிறீங்க அப்படின்னு எவ்வளோ பேச்சு. அது நடந்தது போச்சு, இப்போ இந்த அம்மா பேசுது போயிடும், மோடி வாட் எவர். என்ன பாயிண்ட் அப்படின்னா, காமம் கோபம் பேராசை பொறாமையோடு இந்த உலக மக்களும் சரி தலைவர்களும் சரி தங்களுடைய வாழ்க்கைகளை வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது எதை வந்து கட்டுப்படுத்த முடியும், அவங்களால எதையுமே கட்டுப்படுத்த முடியாது, எந்த ஒரு தீர்வுக்கும் அவங்களால வர முடியாது. இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலருந்து தலைவர்கள்லாம் அந்த கூட்டத்துக்கு வந்து வரத்துக்கு எந்த அளவுக்கு வந்து எத்தனை ஏரோப்ளைனை யூஸ் பண்ணாங்களோ, எத்தனை ஃப்ளைட் யூஸ் பண்ணாங்களோ, எத்தனை காரை யூஸ் பண்ணி உலகத்தினுடைய தட்பவெப்ப சூழ்நிலைக்கு வந்து பாதுகாப்பு திட்டத்தை போடுறோம் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு திட்டத்தையும் போடாமல் இன்னும் பொல்யூஷன் தான் அதிகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சில சமயம் சில நகைச்சுவை சொன்ன விஷயங்களும் இருக்குது. துரதிருஷ்டவசமாக சைனாவிலேருந்து உலகத்திலே அதிகமாக வந்து உலகத்தை அழிச்சுட்டு இருக்கிற சைனீஸ் தலைவர், அவர் வந்து அந்த கூட்டத்துக்கு போகல, கொரோனானால நான் வரல முதல்ல சொல்லிட்டு, அப்புறம் கூட்டத்தில் ஆன்லைனில் நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆன்லைன்லேயும் வந்து சேரலையாம், ஏன் கேட்டால் லிங்க் எனக்கு அனுப்பலை அப்படின்னு சொல்லி நகழ்ச்சியாக பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாட்டு தலைவர்கள்லாம் வந்து தங்களுடைய நாட்டு பிரஜைகளுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லி உலகத்தை அழிச்சிட்டு இருக்கும் பொழுது சில பிரபுபாதருடைய புஸ்தகங்கள் தான், சில பிரபுபாதர் 50 வருஷத்துக்கு மேலே சொன்னார் இந்த புஸ்தகங்களை எழுதியிருக்கார், இத்தகைய சமுதாயம் நவீன சமுதாயம் ரொம்ப நாளைக்கு போகாது, பல கஷ்டங்கள் வரும், பல பல விஷயங்களுக்கு உள்ளாக்கப்படுவாங்க. நவீன சமுதாயம் ஒரு அசுரத்தனமான சமுதாயம், குருக்குல கல்வி தேவை, வர்ணாசிரம தர்மம் தேவை. கிருஷ்ணர் எப்படி நம்மளெல்லாம் வாழ சொன்னார், வர்ணாசிரம தர்மத்தை பற்றி சில பிரபுபாதனுடைய புஸ்தகங்கள் சொல்லியிருக்கார். இஸ்கான் அப்படிங்கிறதான் ஒரே குறி, ஒரே எதிர்காலம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம சில பிரபுபாதர் புஸ்தகத்தை தீவிரமாக எடுத்துக்கணும் முதல்ல. இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற இத்தனை உலக மாநாட்டு பெரிய மாநாடு நடந்தது, உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் புத்திசாலிகள் விஞ்ஞானிகள் அவங்களால தீர்வு கொடுக்க முடியாத ஒரு விஷயம் சில பிரபுபாதர் 50 வருஷத்துக்கு முன்னால் நம்மளுக்கு அவருடைய புஸ்தகங்கள் கொடுத்துட்டு போயிருக்கார். கிருஷ்ணர் சொன்ன விஷயத்தை மாற்றாமல் குரு பரம்பரை மூலமாக இந்த விஷயங்கள் கொடுத்ததுனால எந்த அளவுக்கு நம்ம அவருடைய புஸ்தகங்களை இங்கே தீவிரமாக எடுத்து பயிற்சி பண்ணுறோமோ, பிரச்சாரம் பண்ணுறோமோ, உண்மை உறவில் விநியோகம் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு உண்மையான சந்தோஷம். இந்த வெள்ள பிறகு பிரபுபாருடைய புஸ்தகங்களால் ஆகணும், உலகம் முழுக்க வந்து சில பிரபுடைய புஸ்தகங்கள் நிரப்பப்படணும் அப்படிங்கிறதான். ஸோ பல பேர் பல விதத்தில் எந்தெந்த விதங்களில் உங்களால் முடியுமோ ஈடுபடுங்க. நிறைய பேர் எத்தனையோ சில பிரபுட சீடர்கள், சில பிரபுட நேரடி சீடர்கள் இன்னைக்கு 60-70 வயசுல இருக்கிற சீடர்களும் இன்னைக்கும் தினசரி பிரபுபாருடைய புஸ்தகங்களை போயிட்டு தாங்களே புஸ்தகம் விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. குரு அப்படிங்கிறவங்க சில பிரபுபார் குருக்கு முக்கியமான ஒரு சேவை என்னன்னு சொன்னார்னா, பிரபுபார் புஸ்தகம் விநியோகம் பண்ணணும், புஸ்தகங்களை எழுதணும் அப்படின்னு சொன்னார். ஸோ என்ன பிரச்சனையா இருக்கட்டும் சரி, சமுதாயத்தில் இந்த பிரச்சனையில் எந்த பிரச்சனையா இருக்கட்டும், பிரபுபாருடைய புஸ்தகங்கள் மட்டும்தான் தீர்வு. ஸோ அதனால நம்ம வந்து இந்த பிரபுபாருடைய புஸ்தக விநியோகத்தை தீவிரமாக எடுத்துக்கணும். எந்தெந்த வழிகளில் முடியுமோ, பல வழிகள் இருக்குது, எந்த வழியில் உங்களால் முடியுமோ நீங்கள் வந்து சேவை செய்யலாம். கல்லூரிகளில் போய் பிரச்சாரம் பண்ணலாம், இல்லை பெரிய ஆஃபீஸ் எனக்கு தெரியும், அந்த ஆஃபீஸுடைய ஓனர் எனக்கு தெரியும், அந்த ஆஃபீஸில் போயிட்டு ஒரு சின்ன கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் அங்கே பக்தர்களை வந்து வர சொல்லி ஒரு கிளாஸ் கொடுக்க வச்சு ஒரு 100 பேருக்கு புத்தகங்களை வந்து அறிமுகம் செய்யலாம். இல்லை நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, கல்லூரிகள் ஒரு பாஸ் இருக்கார், அவர் கீழே வந்து 50 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவரே வந்து ஸ்பான்சர் பண்ணி எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக வந்து புக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி பல பல விதங்களில் வந்து நம்ம புத்தகங்களை விநியோகிக்கலாம். ஸோ இல்லை ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம், 2 புக்கு பாக்கெட்டில் பையில் வச்சுக்கோங்க, போகிற இடத்துல சும்மா காட்டுங்க பிரபுபாருடைய புஸ்தகங்கள், முயற்சியில் ஈடுபடணும். ஸோ இல்லை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம், இத்தனை புஸ்தகங்கள் நான் வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன், யாருக்காவது விநியோகிக்க, இந்த மாதிரி பல விதங்களில் நம்ம சேவைகள் ஈடுபடலாம். கடைசியில் வந்து நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் ஃப்யூச்சரில் உங்களால் எந்த அளவுக்கு புஸ்தகங்கள் உங்களால் இந்த மாதம் விநியோகம் செய்ய முடியும் அப்படிங்கிற நீங்கள் தெரிவித்து சாட்லேயுமே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். எத்தனை புக்ஸு நீங்கள் கமிட் பண்ணுறீங்க, 50 புக்ஸ் இல்லை 100 புக்ஸ் இல்லை 1000 புக்ஸ், உங்களால் எந்த அளவுக்கு உங்களால் இந்த சேவையை எடுத்துக்கிட்டு டிசம்பர் மாதம் தீவிரமாக சேவையில் ஈடுபட முடியும் அப்படிங்கிறத யோசிங்க. கோயிலுக்கில் போய்ட்டு ஒரு புக் ஸ்டால் போடலாம், பல வழிகள் இருக்குது.
நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் இதை சீரியஸாக எடுத்து செய்யுங்க. சேலம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் மேரத்தான், எல்லா கோயில்கள்லாம் யூஸ்வலாக வந்து மாதம் மாதம் சங்கீர்த்தன் நியூஸ் லெட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, வேர்ல்டு சங்கீர்த்தன் நியூஸ் லெட்டர் WSNL.net அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா, மாதம் மாதம் ஒவ்வொரு கோயில் எத்தனை புஸ்தகங்கள் விநியோகிக்கிறாங்க, ஒவ்வொரு கோயில்களுக்குள்ள அந்த பட்டியல் இருக்கும், பெரிய கோயில்கள், சின்ன கோயில்கள், நடுத்தரம். ஸோ சேலம் பார்த்திங்க அப்படின்னா நான்காவது நிலையில் இருந்தது நடுத்தர கோயில்களுக்கு. ஸோ எத்தனை பக்தர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த கோயில்கள் அந்த மாதிரி நிறைய. ஸோ நான்காம் இடம் வந்திருந்தது, ஆயிரக்கணக்கான புஸ்தகங்கள் விநியோகிச்சிருந்தோம். ஸோ இன்னும் அதிகமாக நம்ம பண்ணணும், இது ஒன்று தான் வழி அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம. மற்றும் நம்மளுக்குமே பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பக்தர்கள் பல்வேறு சேவைகள் ஈடுபட்டு இருக்கோம், ஆனால் புஸ்தகம் விநியோகம் போகும்பொழுது தான் உண்மையிலேயே நம்ம எந்த அளவுக்கு பாக்கியம் செஞ்சு நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத மறந்துருப்போம். சில சமயம் வந்து உள்ளேயே வந்து கிச்சனில் சமைச்சுன்னு இருப்போம், இல்லை நிர்வாகத்தில் சில பெரிய பொறுப்புகளில் இருப்போம், இல்லை பூஜாரியாக இருப்போம். சில சமயம் நம்மளே வந்து நம்ம எந்த அளவுக்கு பாக்கியம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மறந்து ரொம்ப சகஜமாக பக்தி பண்ணிட்டு இருப்போம். ஸோ வெளியில் போயிட்டு கர்மிகள் எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பௌதிக வாழ்க்கையில், நம்ம வந்து எந்த அளவுக்கு பிரபுபாதருடைய கருணையால் எனக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சில சமயம் மறந்துடும். ஸோ அந்த மாதிரியும் நம்மளுடைய நலனுக்காகவும் சில சமயம் வெளியில் போயிட்டு கர்மிகள் மத்தியில் பிரபுபாதருடைய புஸ்தங்களை விநியோகிக்கும் பொழுது வாங்குறவங்களுக்கு மட்டும் கிடையாது, கொடுக்குற நம்மளுக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு புத்துணர்ச்சியாக இருக்கும். பணிவுத்தன்மை வளர்த்திக்கலாம். அந்த காலத்தில் குருக்கள கல்வியில் படிக்கும் பொழுது குருவுக்கு அடிமையாக சேவை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையில் என்ன பண்ணுவாங்க, குரு செய்கிற அந்த யாகங்களுக்கு மற்ற விஷயங்களுக்கு போயிட்டு அந்த கட்டைகளை வந்து காட்டில் போயிட்டு எடுத்துகிட்டு வர்றது, இல்லை பிக்ஷை எடுத்துகிட்டு வருவது, சில பொருட்களை பிக்ஷை எடுத்துகிட்டு. ஸோ இந்த மூலமாக பணிவுத்தன்மையை வளர்த்திக்கிறதுக்காக இத்தகைய வழிமுறைகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கி போயிட்டு நம்ம வந்து கட்டை எங்கே போய் காட்டில் போய் எடுத்துகிட்டு வர்றது, இல்லை போய் பிக்ஷை எப்படி எடுக்கிறது, ஸோ அப்போது மக்கள் வேறு விதத்தில் நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் நவீன யுகத்துக்கு அதுக்கு ஈடாக பிரபுபாதருடைய புஸ்தக விநியோகம் வீடு வீடாக போயிட்டு வீடை ஒவ்வொரு வீடையும் தட்டி, சார் இந்த புஸ்தகத்தை பாருங்கள் உங்களுடைய நலனுக்காக அப்படின்னு கேட்கும்போது நிறைய சமயம் நம்மளை வந்து மக்கள் ஏளனம் செய்வது உண்டு, தவறாக திட்டுவது உண்டு, சில சமயம் நாயை விட்டு கடைக்கு கூட விடுவாங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலையும் பக்தர்கள் கஷ்டப்பட்டு பிரச்சாரம் செய்யும் பொழுது அவங்களுடைய பணிவுத்தன்மை அதிகரிக்கப்படும், அவங்களுடைய பக்தியும் அதிகரிக்கப்படும், அவங்களும் எந்த அளவுக்கு கிருஷ்ணருடைய பாதுகாப்பில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தப்படும். ஸோ எத்தனையோ விதங்களில் பிரபுபாருடைய புஸ்தக விநியோகம் நன்மையை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்தியில் நம்ம ஒரு நாள் நல்லா ஜபம் பண்ணல, பிரபுபாத புஸ்தகத்தை படிக்கலை, படிக்காமல் வெளில போகிறோம் அப்படின்னா புஸ்தகங்களே போகாது. ஸோ நம்மளுடைய பக்தியை மறுபடியும் தெளிவாக தீவிரமாக பயிற்சி செய்வதற்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த புஸ்தக விநியோகம் ரொம்பவே வந்து நம்மளுக்கு உதவி செய்யும், உதவிகரமாக இருக்கும். ஸோ இப்போது நான் சொன்னேன் குப்ஜாவுடைய கதையை பார்த்தோம், சிறிதளவு சந்தனத்தை கொடுத்ததுக்கே அந்தளவுக்கு அவங்களுக்கு உயர்ந்த பக்குவத்தை அவங்க அடைஞ்சப்போ, சில பிரபுபாதர் தூய பக்தர் ஆச்சாரியர் நம்மளை காப்பாற்றினவர் அவரை வந்து பிரபுபாதர் எத்தனையோ தடவை சொன்னால் புஸ்தக விநியோகம் அப்படிங்கிறது தான் எனக்கு அதிகமாக திருப்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அஃப்கோர்ஸ் எல்லா சேவைகளுமே வந்து முக்கியம்தான், மறைமுகமாக பிரச்சாரம் தான் அனைத்து சேவைகளும் செஞ்சுட்டுருக்கு. இப்போ புஸ்தக விநியோகம் போகிறவங்களுக்கு பிரசாதம் வேணும்னா சமைக்கிறவங்க சமைக்கணும், அவங்களும் புஸ்தக விநியோகம் போயிட்டாங்க அப்படின்னா எப்படி? ஸோ பட் ஆனால் இந்த மேரத்தோனை எல்லாரும் செய்யணும், சமைக்கிறவங்க சமைச்சு முடிச்சுட்டு போய் புஸ்தக விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சில பிரபுபாத் சொல்லியிருக்கார். ஸோ எல்லா விதங்கள்லையுமே வந்து எத்தனையோ சேவைகள் செய்யாதவங்க செய்ய ஆரம்பிங்க, செஞ்சுட்டு இருக்கிறவங்க இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ இப்போது எத்தனை புஸ்தகங்கள் உங்களால் முடியும், பகவத்கீதை, பாகவதம், சைத்தன்ய சரிதாமதம், உங்களுக்கே தெரியும், சில புஸ்தங்களையும் நான் வந்து காட்டுறேன். ஸோ பகவத்கீதை எல்லா வேதங்களுடைய சாராம்சம், எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் மக்களுக்கு. எல்லா வேதங்களுடைய சாராம்சம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடிப்படை ஞானம், நான் யார், கடவுள் யார், எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு என்ன, எத்தனை
யோகா வழிமுறைகள், ஞான யோகம், தியான யோகம், அஷ்டாங்க யோகம், புத்தி யோகம், பக்தி யோகம், அந்த வழிமுறைகள்லாம் என்ன, பக்தி யோகம் மட்டும் எப்படி உயர்ந்தது, அதன் மூலமாக பகவானை எப்படி எளிமையாக திருப்திப்படுத்துவது, உயர்ந்த சந்தோஷத்தை எப்படி அடைவது, மோட்சத்தை எப்படி அடைவது அப்படிங்கிற எல்லா விஷயமும் பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பகவத்கீதைக்கு அடுத்து ஸ்ரீமத் பாகவதம், அந்த 12 காண்டங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஸ்ரீமத் பாகவதம் அடுத்து பகவத்கீதை, பகவத்கீதைக்கு அடுத்து ஸ்ரீமத் பாகவதம். பகவத்கீதை எங்கே முடியுதோ ஸ்ரீமத் பாகவதம் அங்கே ஆரம்பிக்க, சர்வதர்மான் பரித்தியட்சி மாமேக்கம் சரணம் ரிஜஹம் துவாம் சர்வ பாப்பி, பகவானுக்கு சரணடையணும் அப்படிங்கிறத கீதை சொல்லுது. அது எப்படி சரணடையணும் அப்படிங்கிறது கீதை சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆழமாக இன்னும் பகவானுடைய எத்தனை பக்தர்கள் எத்தனை விதத்தில் சரணடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம், பாகவதம் பல விதமான பாகவதர்களை பற்றி பாகவதம்னு சொல்லப்பட்டிருக்கு. கீதைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கிருஷ்ணர் ஒரு பசுமாடு, அர்ஜுனன் கன்று, அந்த கன்று வந்து அந்த பாலை அந்த பசுமாட்டிலிருந்து கொடுக்கிறது தான் இந்த பகவத்கீதை. ஸோ அந்த பால் அப்படிங்கிறது கீதையோட ஒப்பிடப்படுது. அந்த பால்லேருந்து அப்புறம் தயிர், அப்புறம் தயிர்லேருந்து வெண்ணெய், அந்த வெண்ணெய் அப்படிங்கிறது ஸ்ரீமந்த் பாகவதத்தோடு ஒப்பிடப்பட்டிருக்கு. அந்த வெண்ணெயிலிருந்து நெய்யை நம்ம வந்து உருவாக்கும் பொழுது அந்த நெய்யை வந்து சைத்தன்ய சரிதாமிரதமோடு ஒப்பிடப்பட்டிருக்கு. சைத்தன்ய சரிதாமிரதம் அப்படிங்கிறது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய வாழ்க்கை வரலாறு, சங்கீர்த்தன யஜ்யத்தம் சங்கீர்த்தன யாகம், இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திர ஜபத்தன் பற்றி ஆழமான தத்துவங்கள், உயர்ந்த அற்புதமான லீலைகள், சைத்தன்ய மகாபிரபுடைய லீலைகள் குறித்தது தான் இந்த பாகவதம் சைத்தன்ய சரி. ஸோ எல்லா புஸ்தகங்களும் பாகவதம் இருக்குன்னா சைத்தன்ய சரிதாமிரதம் கொடுங்க, சைத்தன்ய சரிதாமிரதம் இருக்குன்னா இதை வந்து வாங்கி பரிசாக கொடுக்கறதுக்கு சொல்லுங்கள். எத்தனையோ பேர் என்னென்னமோ தேவையில்லாத பரிசுகளை கொடுத்துட்டு இருக்கோம், ஆனால் நம்ம இந்த புஸ்தகங்களை பரிசாக கொடுக்கணும். ஸோ ஒரே ஒரு விஷயத்தை கடைசியாக நான் ஷேர் பண்ணுறேன். தெரியுதா? விசிபிள்? ஸோ ஸ்ரீமத் பாகவதம் எப்படி எல்லா வேதங்களின் சாராம்சம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாகவதத்தில் இல்லாத விஷயமே கிடையாது, அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. உலகத்தின் படைப்பு, தோற்றம், அழிவு, எப்படி எல்லா உலகங்கள் படைக்கப்படுது, எப்படி ஆத்மாக்கள் இந்த உலகத்துக்கு வருது, ஏன் வருது, இந்த உலகத்திலேருந்து மறுபடியும் மோட்சம் அடையணும்னா என்ன வழிமுறை, பகவானுடைய எண்ணற்ற அவதாரங்கள், அந்த அவதாரங்களின் நோக்கம் என்ன, அவதாரங்கள் செய்த லீலைகள் என்ன, ரொம்ப விஞ்ஞான ரீதியாக அனைத்து விஷயங்களும், அனைத்து அவதாரங்களை பற்றியும் ஸ்ரீமத் பாகவதம் கொடுக்கப்பட்டிருக்கு. மத்ஸ்யா, கூர்மா, வராஹா, தத்தேத்ரேயா, மோகினிமூர்த்தி போன்ற அனைத்து அவதாரங்கள் பற்றி, எல்லா விதமான பக்தர்களின் பக்தி தொண்டு வழிமுறை, வராஹா அவதாரம், கபில தேவரின் போதனைகள், குமாரர்கள், கர்மா, புண்ணியம், பாவம், செய்த பாவங்களுடைய விளைவு, எப்படி இந்த கெட்ட விளைவுகளிலிருந்து வெளிவருவது, சித்திரகேது, சிவபுராணத்தினுடைய சுருக்கம், பத்மபுராணத்தினுடைய சுருக்கம், அனைத்து அவதாரங்கள் பற்றி, கலியுகத்தில் நமக்கு தேவையுள்ள அனைத்து விஷயங்கள் பற்றியும் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பார்க்கலாம், நரகலோகங்கள் பற்றி, மரணம் தருவாயில் பகவானுடைய வாசஸ்தலத்தை அடைவதற்கு என்ன வழிமுறை, அஜாமிலருடைய கதை, ருத்ரர்கள் பற்றியான கதை, யமலோகம், யமராஜருடைய இருப்பிடம், சித்திரகேத்துவின் கதைகள், நரசிம்மாவதாரத்தின் கதைகள், பிரகலாதருடைய வர்ணனைகள், பிரகலாதருடைய பிரார்த்தனைகள், தன்வந்தரி, பார்க்கடலை கடைவது, சிவன் அந்த விஷத்தை குடித்தது, மோகினி அவதாரம், வாமன அவதாரம், கஜேந்திர மோக்ஷம், வராஹ அவதாரம், மத்ஸ்ய அவதாரம், ராமாயணம், பாகவதம், கிருஷ்ண லீலைகள், பாகவதத்துடைய 10வது காண்டம், முக்கியமான இந்த கிருஷ்ணா புஸ்தகத்துலேருந்து நம்ம ஒவ்வொரு காண்டமாக நம்ம பார்த்துட்டு, ஒவ்வொரு கதையாக நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ கிருஷ்ணருடைய பிறப்பிலிருந்து மறைவு வரைக்கும் அனைத்து அற்புதமான லீலைகளும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ உலகம் எப்படி அழிய போகுது, எத்தனை நாள் கலியுகம், கலியுகத்தினுடைய லட்சியம், மோட்சம், எல்லா விஷயங்களும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு.
சைத்தன்ய சரிதாமிரதம் ஏற்கனவே சொன்னேன், ஆழமான தத்துவங்கள் ஆழமான கருத்துக்கள் தமிழிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. பக்தர்கள் சில வருடங்களுக்கு முன்பு தான் மொழிபெயர்த்து இதை விநியோகத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ ரொம்ப ஆழமான பக்தி கதைகள் ரத யாத்திரை, பூரி ஜெகநாதர் ரத யாத்திரை, சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சகாக்கள், நித்யானந்த பிரபு, அத்வைத பிரபு, கதாதர், ஸ்ரீவாஸ், சில பிரபுபாதருக்கு அவங்களுடைய குரு மகாராஜ் சொல்லியிருக்கார், உனக்கு எப்பெல்லாம் பணம் கிடைக்குதோ அப்போ எல்லா புஸ்தகங்களில் வந்து அச்சடித்து புஸ்தகங்களை விநியோகிக்கணும், இதன் மூலமாக கிருஷ்ண பக்தியை எளிமையாக பரப்பலாம் அப்படின்னு சொன்ன அந்த கட்டளை சில பிரபுபாதத்தினுடைய வாழ்க்கையாக அதை எடுத்துக்கொண்டார். அதனால பிரபுபாத் சொல்கிறார், எப்போ பார்த்தாலும் நான் ஏன் புஸ்தகம் எங்கே, புஸ்தகம் எங்கே, புஸ்தகம் எங்கே, வேர் இஸ் புக் ஏன் கேட்குறேன்னா, இதுதான் என் குரு மகாராஜ் கொடுத்த கட்டளை, அதை கண்ணை மூடிட்டு நான் அதை வந்து அந்த கட்டளை நிறைவேற்றுவதற்காக முயற்சி செய்துட்ருக்கேன். நீங்களும் இதை முயற்சி செய்தீங்க அப்படின்னா என் குரு மகாராஜுடைய எல்லா கருணையும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எனக்கு உதவி செய்யுங்க, இதுதான் என்னோடய வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் கேட்குறார். எத்தனை புஸ்தகங்களை அச்சடிக்க முடியுமோ, எத்தனை மொழிகளில் உங்களால் விநியோகம் செய்ய முடியுமோ, மொத்த உலகத்துக்கும் இதை கொடுங்க, இது மூலமாக நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். இருபத்தி நான்கு மணி நேரமும் பக்தர்கள் புஸ்தக விநியோகத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. பக்தி சேவை அப்படின்னா சோம்பேறித்தனம் கிடையாது, 24 மணி நேரம் சேவைகள் இருந்துகிட்டு இருக்கு, பக்தர்கள் புஸ்தகங்களை விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனவே இந்த மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்கள். ஸோ இன்னும் சின்ன புஸ்தகங்கள் பார்க்கலாம், பிரகலாதரின் திவ்ய உபதேசம், எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்குது, பெரிய புஸ்தகங்கள் வாங்கணும் விருப்பம் இல்லாதவங்களுக்கு சின்ன சின்ன புஸ்தகங்கள் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் எங்கள் நம்பர் உங்களுக்கு நாங்கள் வந்து, ஸோ எத்தனை புஸ்தகங்கள் உங்களால் இந்த மாதம் டிசம்பர் மாதம் விநியோகிக்க முடியும் நீங்கள் மெசேஜில் நீங்கள் சொல்லுங்கள். ஆறுமுகம் பிரபு 100 புக்ஸ் அப்படின்னு போட்டிருக்கார், மிக்க நன்றி. ஸோ மெசேஜில் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் உற்சாகமாக இருக்கும். ஸோ எத்தனை புக்ஸ் உங்களால் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் மெசேஜில் போடுங்க. பிரபுபாருடைய கருணை வேணுமா, உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான லட்சியத்தை அடையணும், ரொம்ப எளிமையான வழிமுறை புஸ்தகம் விநியோகம் பண்ணுறது. அப்படி 20 ரூபா புஸ்தகங்கள், ஸோ நீங்கள் மெசேஜில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் உங்களால் எத்தனை புஸ்தகங்கள் உங்களால் விநியோகிக்க முடியும் அப்படிங்கிறது. வாமன் ப்ரூ நம்பரும் என்னுடைய நம்பரும் உங்களுக்கு வந்து சேட்டில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன புக்ஸ் வேணுமோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணலாம், நேரிலேயே வந்து வாங்கிக்கலாம், இல்லை வேறு என்ன வழிமுறைகள் உங்களுக்கு வேணுமோ. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே.
ஸோ பாகவதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, 12வது காண்டம் 13வது ஸ்லோகம் 13வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம், ஸ்ரீமத் பாகவதம் புராணம் அமலம் யத் வைஷ்ணவானாம் பிரியம் யஸ்மின் பராமஹம்சியம் ஏகம் அமலம் ஞானம் பரம் கீயதே தத்ர ஜான விராக பக்தி சகிதம் நைஷ்கர்மியம் ஆவிஷ்கிருதம் தட்சுன்வான் சுபதன் விசாரன் பரோ பக்தியா விமுச்சேன நர. முதல் காண்டம் 1வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம் நிகம கல்பஸ்தரோர் கலித ஃபலம் சுகமுகாதி அமிர்த திரவியம் சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுக பாவுகா. இந்த ஸ்லோகங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா, ஓகே ஆறுமுகம் ப்ரோ கேன் யூ அன்மியூட் அண்ட் கிவ் த ட்ரான்ஸ்லேஷன். அந்த 3 ஸ்லோகத்துடைய மொழிபெயர்ப்பு படிச்சிடலாம். ஸோ இப்போது வியாசதேவர் நம்மளுக்கெல்லாம் தெரியும், அனைத்து வேதங்களையும் தொகுத்தவர். எல்லா வேதங்களையும் தொகுத்த பிறகும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் திருப்தி அடையாமல் இருந்தார். அதனால் அவருடைய குரு நாரதர் கிட்ட கேட்டப்போ, ஏன் என்னால் திருப்தி அடைய முடியல அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன சொன்னார், நீங்கள் எல்லா வேதங்களையும் தொகுத்த, ஆனால் பகவானை பற்றி நேரடியாக எந்த விஷயங்களும் நீ கொடுக்காம விட்டுட்ட, பல விதமான குழப்பங்களையும் ஏற்கனவே குழம்பி இருக்கிற மக்களை இன்னும் வழிகாட்டுறேன் அப்படின்னு சொல்லி பல குழப்பங்களை நீ முன் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பகவானை நேரடியாக புகழ்ந்து ஏதாவது ஒரு கிரந்தத்தை எழுது அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறார், ஸ்ரீமத் பாகவதத்தை தொகுக்கிறார். அதனாலதான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது வியாசருடைய பக்தியினுடைய முதிர்ந்த நிலையில தொகுத்ததுனால ஸ்ரீமத் பாகவதம் அனைத்து சாஸ்திரங்களை விட உயர்ந்த சாஸ்திரமாக கருதப்படுது. ஸோ பகவத்கீதை பாகவதம் யார் வீட்டில் இருக்கோ மொத்த வேதங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கான சமம். ஸோ முதல்ல வீட்டில் இருக்கணும், எல்லார் வீட்டில் இருந்தால் தான் மங்களத்தை ஆரம்பிக்கும். எங்கெல்லாம் கிருஷ்ணர் எங்கெல்லாம் வந்து அவருடைய புஸ்தங்கள் இருக்கோ அங்கே தான் எல்லா விதமான பாக்கியம் மங்களமும் ஆரம்பிக்கப்படும். ஸோ 250 ரூபாய்க்கு பகவத்கீதை விற்கப்படுது. அது மூலமாக 2 சின்ன புஸ்தகங்கள் இலவசமாக கொடுக்குறோம், பர்ஃபெக்ஷன் ஆஃப் யோகா பிரம்மசமீதா இல்லை ஏதாவது சில பிரபுபாருடைய 2 புஸ்தகங்கள். கிருஷ்ணா புக்கும் அதே மாதிரி தான். ஸோ பாகவதம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் 7000 ரூபா, பகவத் தரிசனம் 1 வருடம் வந்து சந்தா வந்து வாங்குறவங்களுக்கு இலவசம், இங்கிலீஷ் வந்து 7500 ரூபா, பாகவதம் சைத்தன்ய சரிதாமிரம் வாங்குறவங்களுக்கு 10000 ரூபா. ஸோ சைத்தன்ய சரிதாமிரம் தனியாக வாங்கினீங்க அப்படின்னா வாட் இஸ் த காஸ்ட், 3500 நினைக்கிறேன். ஸோ இல்லை 5 books ஸ்மால் புக்ஸ் எட்டுருக்கு 100 ரூபாய்க்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி பல விதமான ஆஃபர்ஸ் இருக்குது, நிறைய விதத்தில் நீங்கள் வந்து சேவையில் ஈடுபடலாம். ஸோ யாரெல்லாம் வந்து அவங்களே முன் வந்து புஸ்தகம் விநியோகம் செய்யணும் ஆனால் எங்களுக்கு வண்டி இல்லாத இல்லை நினைக்கிறீங்களோ, நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பக்தர்கள் தினசரி புஸ்தக விநியோகத்துக்கு போகிறாங்க, நீங்கள் அவங்களோட கலந்துக்கிட்டு போகலாம். இல்லை நீங்கள் 100 books வாங்கிட்டு கல்யாணத்துக்கு போகிறீங்க, இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது கல்யாணம் நடக்குது எல்லோரும் போகும்போது தாம்பலம் கொடுத்து அனுப்புவாங்க இல்லையா, ஸோ நீங்கள் அதில் வந்து ஒரு பிரபுபாருடைய புஸ்தகத்தை சேர்த்து கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம். ஏன்னா பல விதங்களில் வந்து பிரபுபாருடைய புஸ்தகங்களை நீங்கள் விநியோகம் செய்யலாம்.
ஸோ பிரபுபாருடைய 125வது பர்த் ஆனிவர்சரி பிறந்த நாள் ஆண்டு விழா நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். சுஷீலா, பிரபுபாதரை திருப்தி செய்யணும், பக்தியில் முன்னேறணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விதங்களில் நீங்கள் இந்த புஸ்தக விநியோகத்தை தீவிரமாக எடுத்துக்கிட்டு எவ்வளோ உங்களால் முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணுங்கள். மிக்க நன்றி. ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லை யாராவது சேட்டில் நீங்கள் வந்து தெரிவிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது தெரிவிக்கலாம், குவஸ்டின்ஸ் சேட்டில் போடலாம், இல்லை கையை உயர்த்தினீங்க அப்படின்னா நான் அன்மியூட் ப்ரெஸ் பண்ணுறேன், நீங்கள் குவஸ்டின் கேட்கலாம். இல்லை எத்தனை புஸ்தகங்கள் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ சேட்டில் சொன்னீங்க அப்படின்னா மற்ற பக்தர்களுக்கும் உற்சாகமாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. கேள்வி ஒருத்தர் வாசுதேவ் கிருஷ்ணா அப்படிங்கிற கேட்டிருக்காரு, வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும் சொல்றீங்க, அப்போ வந்து நிலைத்தர்கள் வந்து வர்ணாசிரம தர்மத்துக்கு வரமாட்டாங்க, அவங்க முரண்பாடாக இருக்கு. ஓகே, சாட்டில் ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு, வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிக்கணும்னு சொல்கிறீங்க, ஆனால் மிலேச்சர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சொல்லலாம் ஒரு விதத்தில், இல்லை ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கிற மக்கள் சொல்லலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வர்ணாசிரமத்துக்கு உள்ளேயே வரமாட்டாங்களே, ஸோ அப்போ எப்படி வர்ணாசிரமத்தை பின்பற்றுவது அப்படின்னு சொல்லும்பொழுது வர்ணாசிரமம் முழுமையாக பின்பற்ற முடியாது தான், பட் எந்த அளவுக்கு பக்திக்கு நம்மளுக்கு அது உதவி செய்யுமோ இது தனியாக பெரிய சப்ஜெக்ட். நம்ம குருகுலம் குருகுல கல்வியா இல்லை நவீன கல்வி முறையா அப்படின்ட்டு ஒரு உபன்யாசம் பார்த்துருந்தோம் ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்னால் கிரிய கிருஷ்ணையில் பேசினப்போ, அதுக்கு முந்தின வாரத்தில் வர்ணாசிரமம் பற்றியும் பேசினோம். இப்போ சமீபத்தில் தவிர பக்தி விகாஸ் மகாராஜும் வர்ணாசிரமம் அண்ட் மெட்டீரியலிசம் அப்படின்ட்டு ஒரு உபன்யாசம் கொடுத்துருந்தார், ரொம்ப அருமையாக ஆழமாக அனைத்து கருத்துக்கள் இதுக்கு இது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு தொடர்பான கருத்துக்கள் தான். ஸோ இந்த மாதிரி அனைத்து விதமான சந்தேகங்களையும் போக்கணும் தீர்த்து வச்சு நடைமுறையில் இன்னைக்கு பல இடங்களில் இந்த வர்ணாசிரம தர்மங்கள் அவர் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டு இயங்கிட்டு இருக்க வெற்றிகரமாக. ஸோ அதை பற்றி நீங்கள் அந்த உபன்யாசங்கள் கேட்டீங்க அப்படின்னா சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங், எளிமையாக வாழ்தல் உயர்ந்த சிந்தனை அப்படின்னு சொல்லி ஒரு உபன்யாசமாக நம்ம கொடுத்துருந்தோம். நிறைய விஷயங்கள் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ப்ராக்டிக்கலாக இது எப்படி ஃபாலோ பண்ணுறது சொல்லி. ஸோ ஸ்ரீல பிரபுபாதர் 50% சேவை அது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். ஸோ அந்த சேவையுமே வந்து பூர்த்தி செய்யணும், எத்தனையோ சேவைகள் இருக்குது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், இந்த சேவை அந்த சேவைன்ட்டு எதுலையாச்சும் ஒன்று நம்ம தீவிரமாக எடுத்து ஈடுபடுங்க, ஈடுபட்டீங்க அப்படின்னா நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். இந்த உலகமே வந்து இந்த புஸ்தகங்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்கு, எல்லாம் எத்தனையோ மீட்டிங் கான்ஃபரன்ஸ் பல கோடி ₹ செலவு பண்ணி பெரிய பெரிய ஹோட்டல்லாம் தங்கி அந்த மீட்டிங் ஏற்படுத்தினாங்க, எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. எத்தனையோ மீட்டிங் இது வரைக்கும் நடத்தினாங்க, 1000 மீட்டிங் நடத்தினாங்க, சந்தோஷமாக யாரும் இல்லை, இப்போவும் இருக்கிறது இல்லை. ஸோ இங்கே குப்பையை சேர்க்கறத பார்த்தா சொல்லி ஏவுகணையெல்லாம் விட்டு பல சேட்டலைட்டை வெடிக்க வச்சு குப்பையை மேலேயும் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் இப்போது நேற்று ஒரு நியூஸ் வந்தது, என்னது, ஒரு 60 மில்லியன் வருடங்களுக்கு முன்பு ஏதோ ஒரு ஆஸ்ட்ராய்டு இல்லை மீட்ராய்டு ஏதோ சொல்லுவாங்க, அந்த ஒரு கல், பெரிய கல், பெரிய சைஸ் கல் வச்சுக்கோங்க, அது வந்து நம்ம உலகத்தில் உலக பூமியில் வந்து மோதினதுனால டைனாசர்லாம் அழிஞ்சு போயிருச்சான், அந்த மாதிரி ஒரு கல் வந்து வேகமாக வந்துட்டு இருக்கான், அதை அழிக்கிறதுக்கு நாசா வந்து நேற்று ஒரு ராக்கெட் விட்டுருக்குறாங்க, அது 10 மாதம் பயணம் செஞ்சு அழிக்குமா. ஸோ எப்போ என்ன ஆகும்ன்ட்டு தெரியல, ஏன்னா டைனாசர் அழிந்து தான் நம்ம அழிய போகிறோமா, டைனாசர் தலையெழுத்து தான் நம்ம தலையெழுத்தா. ஸோ இந்த மாதிரி என்னென்னமோ பல கோடி டாலர் செலவு பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க சந்தோஷத்துக்காக, ஆனால் சந்தோஷம் கிடையாது, உலகத்தில் முழுக்க முழுக்க பிரச்சனைகள் கஷ்டம் வேதனைகள் தான் நிரம்பி இருக்கு. ஸோ பிரபுபாதர் புஸ்தகம் மட்டும்தான் கதி. ஸோ பிரபுபாதர் புஸ்தகம் மட்டும் கிடையாது, வேற எந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வர எந்த அங்கீகரிக்கப்பட்ட சம்பாதத்தில் வர பக்தர்களுடைய உபன்யாசங்கள் புஸ்தகங்களும் மக்களை காப்பாற்றும். ஆனால் நடைமுறையில் பார்க்கும்பொழுது பிரச்சாரம் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்ற சம்பிரதாயங்கள் அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயங்களை விட இஸ்கான் மூலமாக தான் இன்றைக்கி பல கோடி மக்கள் பக்தி தொண்டை எடுத்துக்கிட்டு பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நடைமுறையிலே பாருங்கள், சம்பிரதாயத்தில் இல்லாதவங்க எத்தனையோ அபத்தமான பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் எத்தனை பேரால் கிருஷ்ண பக்தி எடுத்துக்க முடிஞ்சது, தூய பக்தி, தூய பகவத்கீதையை எத்தனையோ பேர் உபன்யாசம் கொடுத்துருக்காங்க, எத்தனையோ போலி இயக்கங்கள் இருக்குது,
எத்தனையோ புஸ்தகங்கள் இருக்குது பகவத்கீதையிலே. ஆனால் பிரபுபாதருடைய புஸ்தகம் தான் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கு இல்லை, பல பல வருடங்களாக பல கோடி மக்கள் பக்தி எடுத்திருக்காங்க அந்த பிரபுபாதருடைய அதனால தான் உண்மை இவர்கள் குரு சீடப்பரம்பரையில் வர ஆச்சாரியர். கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ உள்ளதை உள்ளபடி மாற்றாமல் மக்களுடைய புலனின்பத்துக்காக விஷயங்களை மாற்றி சொல்லி மக்களை கவருவதற்காக இன்னைக்கு எத்தனையோ போலி குருக்கள் புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. அத்தகைய புஸ்தகங்கள் பிரயோஜனம் கிடையாது. ஸ்ரீல பிரபுபாருடைய புஸ்தகங்கள் மூலமாக இன்னைக்கு உலகம் முழுக்க இத்தனை பேர் மாறி இருக்காங்க அப்படின்னா அது ஸ்ரீல பிரபுபாதருடைய புஸ்தகங்கள்னால தான். ஸோ பிரச்சாரம் அப்படின்னு பார்த்தாலும் மற்ற வைஷ்ணவ அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயங்கள் எடுத்துக்கிட்டாலும் பிரபுபாதருடைய இயக்கம் தான் இன்னைக்கு வந்து மற்றவங்களும் செய்யலாம், ஆனால் பிரபுபாதருடைய இயக்கம்தான் வந்து அதை முன்னின்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் பெரிய பக்தர்கள், அவங்களோட சொந்த பயிற்சியில் இருக்கலாம், ஆனால் பிரச்சாரம் அப்படின்னு வரும்பொழுது அது இஸ்கான் ஒன்றில் தான் வந்து. ஸோ அதனால் கோயில் அமைப்பு அப்படின்னு வரும்பொழுது அது வந்து ஏதோ ஒரு எத்தனையோ மடங்களில் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில பிரபுபாத நம்மளுடைய மடம் இருக்கக்கூடாது, இஸ்கான் இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் பக்தர்கள்லாம் வந்து ஆசிரமத்தில் தங்கிறதுக்கு கூட இடம் இருக்கக்கூடாது. எல்லா ரூம்லேயும் புஸ்தகங்கள் அடுக்கி வச்சோம் அப்படின்னா வித்தாக தான் படுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அடுக்கி வைக்கணும் அப்படின்னு சில பிரபுபாத சொன்னார். அப்போ தான் வந்து பக்தர்கள்லாம் வெளில போயிட்டு வித்துட்டு வந்து அப்புறம் ஓய்வு எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் சொல்லியிருக்கார். ஸோ எத்தனையோ பக்தர்கள் பல விதங்களில் முயற்சி செய்து பிரபுபாதருக்கு சேவை செஞ்சுருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச ஏதாவது கொஞ்சமாச்சும் நீங்கள் ஈடுபடணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஈடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு உண்மையான சந்தோஷத்தை அடைய முடியும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் டிரான்சென்டென்டல் புக் டிஸ்ட்ரிபியூஷன் கீ ஜாய். ஹரே கிருஷ்ணா.